தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமர்ந்திருக்கும் மேடையில் மட்டும் என் முன் அமர்ந்திருக்கும் காடு வெட்டியாரின் உண்மையான விசுவாசிகளே அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். பூரண மதுவிலக்கு மற்றும் விவசாயம் அனைத்து நலத்திட்டங்களும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவரும் நலம் பெற, அனைவரும் உங்கள் வீட்டு குழந்தைகள் அனைவரும் படித்திட, வாழ்க்கையில் உயர்ந்திட கண்டிப்பாக ஆதரிப்பீர். மாம்பழம், நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட துணை செயலாளர் மனவப்பன் ரமேஷ் அவர்கள், ஒரு நிமிடம். இந்த கூட்டத்தின் சிறப்பு என்ன என்றால், சின்னையா வடலூருக்கு வருகின்றார். இந்த கூட்டத்துக்கு பரிமேஷ் ஒரு மாதமாக 4 தொகுதி மாவட்ட செயலரும் போய் கடுமையாக எஸ்பி கலெக்டர் பார்த்தா பரிமிஷன் கொடுக்க மாட்டாங்க. எஸ்பி ஐயா என்ன சொல்றாரு, ஒரு மணி நேரம் நிக்க சொல்றேன், 4 மாவட்ட செயலரையும் நாங்கெல்லாம் இரவு பகலாக இந்த சமுதாயத்துக்கு ஐயா என்ன சொல்றாலும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட சமுதாயத்தில் எந்த ஒரு அதிகார பவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு நம்மளை எந்த அதிகாரியும் மதிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு கூட்டு வடலூர் இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுக்கிறார். நம்ம அனைவரும் இந்த சமுதாயத்துக்கு சரியான எம்பி எலெக்ஷனுக்கு இந்த ஓட்டை நம்ம சரியான முறையில் செய்தால்தான் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகும்போது இதான் நமக்கு அறுவடை பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சர்வம் எல்லாமே மதிக்கத்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் ஒரு மனதில் வைத்துக் கொண்டு வர எலெக்ஷனில் அந்தந்த கிராமத்தில் இந்த ஓட்டுகளை நமது பாட்டாளி மக்கள் கட்சி மாமல்ல சின்னத்துக்கு அனைவரும் செலுத்தினால்தான் இந்த 9 தொகுதியில் நம்ம எந்த வேலை செய்தாலும் செய்ய முடியும். இல்லை என்றால் நம்ம சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் அடக்கி ஒடுக்கிவிடும். நன்றி, வணக்கம். கூட்டத்துடைய துவக்க உரையாக கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளரும் மாநில வன்னிய சங்கத்தினுடைய செயலாளருமான அண்ணன் தங்க ஐயாசாமி அவர்கள் இப்போது துவக்க உரை நிகழ்த்துவார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர், இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், பாசமிகு சகோதரர், செயல் வீரர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு அனைத்து தரப்பிலும் ஒத்துழைப்பு கொடுத்த மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள், வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகநந்தன் அவர்களே, கே மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்தி அவர்களே, சிதம்பரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய செல்வ மகேஷ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருந்த இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நிலை பொறுப்பாளருக்கும் இதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஏன் என்று சொன்னால், ஐயா வந்துட்டார், இங்க இருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு 10 பேர் பேச வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகையினால் ஐயாவுக்கு 7:30 கொடுக்க வேண்டும் என்று கட்டளை, அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் ஒரே ஒரு நிமிடம் நான் பேசி அமர்ந்து விடுகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த கூட்டத்தின் நோக்கம் பெருவழி வல்லலார் பெருமானுடைய பெருவழியை இந்த மக்கள் விரோத சக்தியை ஆக கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசை வேரோடு வேரோடு மண்ணோடு மண்ணோடு வேரோடு அழிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஏன்னு சொன்னால், இங்க இருக்கின்ற இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு அமைச்சர், ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மனிதன் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் என்ற உதாரணத்தின் மேல் உதாரணம் சொல்லக்கொண்டே ஆகலாம். அதுபோல அடுத்தது நெய்வேலி, இந்த நாடாளுமன்ற கடலூர் நாடாளுமன்றத்திலே இந்த வன்னிய மக்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற தமிழக அரசையும் அதற்கு உறுதுணையாக தன் இயே துரோகியாக இங்கே வளம் வந்துவிட்டிருக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, இன துரோகிய வன்னிய இன துரோகி என்றுதான் கிராமங்களில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆசை.
வருகின்ற தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பான வழக்குகளை போட்ட ஆட்சியாளர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள். அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய திசை திருப்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மக்கள் விரோத சக்தியினுடைய பன்னிய விரோத அரசு, ஸ்டாலின் அரசு. ஆகையினால் இந்த தொகுதி மட்டுமல்ல வடபகுதியிலே எங்கேயும் எந்த நிலையிலும் வருகின்ற 24 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவின் சார்பாக மக்கள் விரோத சக்திக்கு ஆதரவான சக்திகள் வந்துவிடக் கூடாது. அதற்கெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நான் பொறுப்பாளராக வந்திருக்கின்றேன். ஒன்றை மட்டும், இந்த நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய சாதனை படைக்க போகிறது. அது உங்களால் சாதனை படைக்க போகிறது. இந்த சாதனை இங்க இருக்கின்ற நான் தான் பெரியாரு. என்னிட்ட 2,000-3,000 கோடி இருக்கு. நான் இந்த கோடிகளை வச்சு எல்லாம் பண்ணிடுவேன் என்று சொல்லுகின்ற எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அந்த பன்னீர்செல்வத்தை 1 கோடியில தெரு கோடியில நிக்க வைக்க கூடிய சக்தி இந்த மக்கள் சக்தி. இந்த மக்கள் சக்தியை எல்லாம் நமது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்தினால் நிச்சயமாக இன்ன வள்ளலாருடைய பெருநிலம் எடுக்க முடியாது. நெய்வேலியிலே யாரும் அண்ட முடியாது. இந்த கடலூர் மாவட்டம் பன்னீர்களின் கோட்டை என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார். அதை நிரூபித்து காட்டக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. அந்த சக்தியை நாம் பெற்றோமானால் 2026 இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் இருப்பார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்ற பேச வருகின்றவர்கள் தயவு செய்து மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் இங்கே வர, ஒன்றிய செயலாளர் பேச இன்னும் பொறுப்பாளர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் தயவு செய்து அடுத்த கூட்டங்களில் இடம் தரப்படும். இப்பொழுது மாவட்ட முக்கிய பொறுப்பாளர் மட்டும் பேசுவார்கள். அவர்களை அனுமதித்து ஐயா வருவதற்குள் முடித்து 7:30 அவருக்கு உட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கடலூர் மாநகராட்சி கவுன்சிலர் சரவணன் அவர்கள் 1 நிமிடம் உரையாற்றுவார். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா சின்னையாவை வணங்கி இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருந்த அனைவரையும் பசுமை தாயத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொழிற்சங்கம் ரமேஷ் அவர்கள் 1 நிமிடம் கொள்கை பொது விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இனமான காவலர் மருத்துவர் ஐயா சின்னையாவை வணங்கி மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர, பேரூர், கலைக்கழக செயலாளர்களுக்கு, பாட்டாளி சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வடலூரிலே பன்னாட்டு நிறுவனம் அமைக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி காட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெங்கடேஷ் பேசுவார். 1 நிமிடம் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம எம்பிக்கு ஓட்டு போட்டா அவங்களாம் எங்க இருக்கிறான்னு இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நம்ம சமுதாயத்துக்காக இந்த முறை கடலூர்ல யாரு வேட்பாளர் எடுத்தாலும் அரசு அதிகாரத்துக்கு நம்ம வந்தாதான் நம்மளோட கோரிக்கையை நம்ம நினைக்கிற அனைத்தையும் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால வர்ற வேட்பாளர் எம்பிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பாராளுமன்றத்தை, கடலூர் பாராளுமன்றத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விநாயகம் பேசுவார்கள். 1 நிமிடம் மருத்துவர் சின்னையா வாழ்க, மருத்துவர் ஐயா வாழ்க. வந்திருக்கும் கடலூர் திரண்ட மக்களை பார்த்த உடனே ஐயா வெற்றி பெற்று விட்டார் என்று எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. பொறுப்பாளர்களை அனைவருக்கும் இன்னைக்கு இது போன்ற கூட்டத்தை வருகின்ற ஐயா எலெக்ஷன் நிற்கும் போது இதோட நீங்க ஒரு ஆள் தான் வந்திருப்பீங்க, இன்னும் உங்க வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருப்பாங்க என்ற நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். கண்டிப்பா ஐயா ஜெயிச்சிட்டார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள்.
கடலூர் மேற்கொண்டு செல்வார் ஆனந்தராஜ் அவர்கள் இரண்டு நிமிடம் பேசுவார். இந்த வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. இப்போ சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு, இப்ப நம்ம ஏரியால விவசாயத்துறை அமைச்சர் ஒருத்திருக்காரு, சும்மா எப்ப பார்த்தாலும் நம்மள நோண்டிக்கினே இருக்காரு. நம்ம ஓட்டு சில பேர் தவறி ஓடு போடுறதால அவர் நோண்டிக்கினே தான் இருப்பாரு. இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து அவரா நம்மள பாத்தணும், சும்மா நம்ம சொல்லினே இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் ஐயா வரும்போது அந்த அந்த குறை இந்த குறை சொல்லினே இருக்காப்ல, அதான் நம்ம விடக்கூடாது. இந்த ஓட்டு இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து ஐயா யாரோ நம்ம நம்ம கை காட்டாரோ அவரை வந்து லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல செய்ய வைக்கணும். இப்ப பேச வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாவட்ட இளைஞர் சங்கத்துறை செயலாளர் சந்திரசேகர் அவர்கள் மேடையில் இருக்கும் அனைத்து அண்ணன்களுக்கு முதல்கன் வணக்கத்தை தெரிவித்து, இவர் என்ன இங்க இருக்கிற அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சரா இருந்தாரு, சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, பத்திர பதிவுத்துறை அமைச்சரா இருந்தாரு. இவர் மூணு தடவை அமைச்சரு, ரெண்டு தடவை எம்எல்ஏ, 25 வருஷமா இவர் இந்த இங்க குறுநில ஆட்சி பண்றாரு. இங்க இருக்கிற அவங்க அப்பா சில்லா போர்ட் சேர்மன், சில்லா போர்ட் சேர்மனா இருந்தவர். இவர் வந்து இந்த கடலூர் மக்கள்ல சின்னையா வர்ற போர் எடுக்க சொல்றது உனக்கு என்ன அருகில் இருக்கு? நீ யாரு? கடலூர்ல ஜெகந்த எம்எல்ஏ இருந்தா, தாமரகண்ணா எம்எல்ஏ இருந்தா, நீ முத்துகிருஷ்ண எம்எல்ஏ இருந்தா, நீ கார்த்தி எம்எல்ஏ இருந்தா, நீ செல்லுகுமார் எம்எல்ஏ இருந்தா, நீ தொட்டு பாத்துருப்பியா? கடலூர் மக்கள் யாரு சொத்து? என் அண்ணா சொத்துடா. இங்க கேக்க நீ யாருங்க? படாச்சி படாச்சி தரணும் வந்த கடலூர் மாவட்டம் நடிச்சுட்டா படாச்சு வண்ணி கூட சத்தியத்துல எல்லாம் மாவட்ட மாவீரன் கார் வெட்டிடுறா. இங்க ஒருத்த வந்துட முடியுமா? எங்க அண்ணனுக்கு தலைப்படுற காலையில கடலூர்ல பேனர் சொல்றியா, எஸ்பி சொல்றியா, தாமர கடல முத்துகிருஷ்ணன் சேனல போறாரா? போல 10 நிமிஷம் வெப்ப எல்லா பேனர்ல தொட முடிஞ்சுதா? தொட்டு பாப்பியா? உனக்கு அவ்வளவு வயசா? யாருடா கொடுத்தா? நீ இல்ல வடலூருக்கும் கடலூருக்கும் அமைச்சர, தமிழ்நாட்டுக்கு அமைச்சர். வடலூர்ல நிக்கிற, சிதம்பரத்துல நிக்கிற, புள்ளஞ்சால நிக்கிற, திருச்சி போய் பாருயா, அவன் எப்படி கேட்க, எப்படி சாலை போட்டிருக்கான், ஒரு துப்பு இருக்கா, ஒரு துப்பு இருக்கா? பொன்முடி இருக்காரு, பொன்முடி விழுப்புரத்தை போய் பாரு, அவர் என்ன செஞ்சாரு அவரை போய் பாரு. உனக்கு இல்ல தெரியும், நீ இந்த மக்களை வந்து கெடுத்து குட்டிசாமி மஞ்சள் பண்ணிருக்க. யாருக்காவது வெள்ளாரு எழுதிட்டு பாரு. நீ யார் அறியல? யார் அறியல? இது கடலூர் மாவட்டம், இந்த மண்ணு அண்டு மணிக்கு மருத்துவர் ஐயா மாவட்டம், அவர் சொந்த மாவட்டம், அவரை வரங்கடா சொல்லுங்க. யார் சொல்லுது? ஒரு யாரும் நேசி கொடுத்தா? கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த மக்களும், பாட்டாளி ஒட்டுமொத்த சத்திரி மகளும், வருங்காலம் நம்ம காலம், எம்பி இருந்தா எம்எல்ஏ இருந்தா நீ பேசுனா? கடலூர் மாவட்டத்துல கடலூர் எம்பி இனிமே எழுதப்பட்டு வச்சுக்க, கடலூர் எம்பி நிறைய பாட்டாளி மகள் வச்சுதா எம்பி. கடலூர்ல ஐயா கால அறியும், இந்த கடலூர் மாவட்டம் எம்பி நீங்களும் உடல்லாம் பண்ண முடியும், ஒன்னா என்ன பண்ண முடியும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இருக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். மாநில பொதுக்குழு உறுப்பினர் தனசேகர் அவர்கள் ஒரு நிமிடம். தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா சின்னையாவை வணங்கி இந்த கூட்டத்திற்கு அனைத்து பெரும்பாலும் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆண்ட கட்சியை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியை சாராயத்தை வித்து நம்மை இரு கோஷ்டி மருத்துவர் வங்கக்கடலே வருக, வன்னிக்கொடி தலைவா வருக, மருத்துவர் ஐயா நிலையமே வருக, எங்களின் எதிர்காலமே வருக, ஏழைகளின் தலைவா வருக, மருத்துவர் மருத்துவ சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, வாழ்க நாளை தமிழக முதல்வர் சின்னையா, வாழ்க அடுத்த முதல்வர் தமிழக முதல்வர் மருத்துவர் சின்னையா, வாழ்க மாவட்டின்
விவசாய வருங்காலம் முதலே விவசாய பலாயிரம் பேர் கூடி இருக்கிறாங்க. எதிர்காலத்தை முன்னாடி தயவு செய்து மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் இறங்கினால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருவார்கள். தயவு செய்து எல்லாரும் இறங்குங்க. எல்லாரையும் ஐயா பாக்குறேன்னு சொல்றாங்க. எல்லாரும் இறங்குங்க. தயவு செய்து எல்லாரும் இறங்குங்க. மருத்துவர் சின்னையா அவர்கள் மேடைக்கு வர இருக்கிறார்கள். அந்த செயின் பிளாக் சாஞ்சு போயிடும். ஜாக்கிரதா. ஒரு தலைமையில பொறுப்பாளர் சொல்றேன், கேளுங்கப்பா. மாடு சேவை சொல்றது கேளுங்கப்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வாங்க, கீழே இருங்கப்பா. இந்த தெக்கால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்கப்பா. அனைவரும் பார்க்க இருக்கிறார். இங்க முன்னாடி இருக்கிறவங்க அனைவரும் பின்னாடி போங்க. இங்க முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. சின்னையா நீங்க எல்லாம் பின்னாடி போனாதான் மேடைக்கு வருவார். ஏய் எல்லா பொறுப்பாளர்களும் இருக்கைக்கு பின்புறம் போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். முன்னாடி போங்க. சேஜிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க. அனைவரும் கீழே இறங்கி முன்புறமாக வரவும். இந்த சைடுல இருக்கவங்க சின்னையா அது வரைக்கும் வந்து உங்களை பார்க்க இருக்கின்றார். அதனால் இந்த மேடையில் இருக்கிறவங்க அனைவரும் கீழே இறங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
சின்னையா வந்துட்டார், கைது செய்து கே போகணும். இருக்கையில் இருக்கிறவங்க தவிர, இருக்கையில் இருக்கிறவங்க தவிர மீது எல்லாரும் பாப்பா தம்பி பின்னாடி இறங்க போய் கேளு. ஏய் ஏய், இங்க யாரா அவ்வளவு சேர் போட்டு ஏமா யார் பின்னாடி பாரு சொல்லு மகிஷா. இந்த ஏப்பா மேடையில் இருப்பவர்கள் தயவு செய்து இறங்க வேணாம். சின்னையா வந்திருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் இறங்கப்பா இறங்கப்பா. தயவு செய்து மேடையில் இருக்கிறவங்க கீழே இறங்குங்க. ஐயா வரங்க, ஏய் ஐயா வரங்க, லவருங்க லவருங்க. அந்த ஸ்பீக்கர் மேல இருந்து கீழே இருங்க, எனக்கு கீழே. அப்ப எல்லாரும் முன்னாடி வாங்க, ஐயா முன்னாடி கூப்பிடுறாங்க, முன்னாடி வாங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. தயவு செய்து நிர்வாகிகளை தவிர தயவு செய்து கேறுங்க. யோ பின்னாடி பாரு, வைக்கல கீழே இறங்க சொல்லு, இறங்க சொல்லு. தயவு செய்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் கீழே இறங்குங்க. தயவு செய்து கீழே இறங்க, சொல்ற யாரும் பேச்சு கூடாது. ஐயா வந்திருக்காங்க, தயவு செய்து கீழே இறங்க. மேடையில 1000 பேர் நிக்கிறீங்க, தம்பி இறங்குலண்டா. மேடை சரிஞ்சிச்சுன்னா புஷ்பா செந்திலே எல்லாரும் கீழே இருக்க, புஷ்பா புஷ்பா செந்தில் எல்லாரும் கீழே இருக்க. செல்வ சோழா, ஏய் புஷ்பா இங்க வா, புஷ்பா இங்க வா, புஷ்பா யாரும் கீழே எல்லாரும் கீழே இருக்க. ஒன்றியா போய்
கட்சியினுடைய ஏம்பா ஸ்டேஜ் தாங்கல ஸ்டேஜ் ஆடுது ஏன்னா நீங்க ஏன் நினைக்கிறீங்கப்பா தயவு செய்ய சொல்லுங்க ஏன் நினைக்கிறீங்க பாப்பா ஏம்பா தம்பி ஏன் இருப்பா இறங்குப்பா ஏம்பா இறங்கலாம்ப்பா போச்சு கூடாதுப்பா இறங்குப்பா இறங்குங்கப்பா இறங்கு கட்சியினுடைய முன்னாள் துணை பிரிவு செயலாளர் அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் தற்போது பேசுவார் அங்கேவை செந்தில் அங்கேவை வருகின்ற நண்பர்கள் தயவு செய்து ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடத்திற்கு மேல் பேச வேண்டாம். மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒரு மணி நேரம் பேச இருக்கிறாரு. வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மணக்கம் ஆரம்பிச்சு ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான். தர்மா உட்பட யாரும் வந்துதான் பொதுக்கூட்டத்தினுடைய கதாநாயகன் பாட்டாளி மக்களுடைய பாதுகாவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட பாட்டாளி சொந்தங்களுக்கும் வள்ளலார் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பணி கடந்த வணக்கத்தை சொல்லுவதுடன் வள்ளலார் பல்லாட்டு திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. குறிப்பாக எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் வரவேற்கிறார். ஆனால் வள்ளலார் பெருந்திரல் தான் கூடாது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சரும் முதலமைச்சரும் அடாவடித்தனமாக அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த கட்டணத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. உங்களுடைய திட்டத்தை கைவிட வேண்டும். உங்கள் திட்டம் கும்பகோண ரோட்லயோ பன்ருட்டி ரோட்லயோ அல்லது விருதாச்சல ரோட்லயோ பன்ருட்டி ரோட்லயோ அமைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஒத்துழைப்பு அளிக்கும். எங்களுடைய தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய திட்டத்தை வரவேற்கிறோம் என்று சொல்ல வேண்டும். எங்களோடு முட்டல் மேலும் ஏன் நடக்கிறது என்று நினைத்து உங்களே நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி பேச வாய்ப்படுத்தி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து கட்சியினுடைய அமைப்பு தலைவரான தாமரைக்கண்ணன் அவர்கள் பேசுவார். வடவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளலார் சேவை மையத்தை பன்னாட்டு மையமாக தமிழக அரசு அறிவித்ததை உடனடியாக நிறுத்த வேண்டும். வள்ளலார் மண்டல வள்ளலார் ஆசைப்பட்ட அந்த பெருவழியை அரசாங்கம் கையகப்படுத்தி பன்னோக்கு மையத்தை அமைக்கக்கூடாது என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடவில்லை என்றால் இந்த வடலூர்ல 17ஆம் தேதி அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கண்டிப்பாக இந்த திட்டத்தை இங்க இந்த மாவட்ட மக்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற விடமாட்டோம். எங்கள் சின்னையா சொன்னது போல சென்னையில கட்டுங்கள், இந்த மாவட்டத்தில் எங்கு வேணாலும் கட்டுங்கள். வள்ளலார் என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் எங்கள் தலைவர் சொன்னது போல யார் அதிலே கை வைக்கிறார்களோ அதற்கான பலனை அவரவர் அனுபவிப்பார்கள். மாவட்ட அமைச்சர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நீ மாவட்ட செயலாளர் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. சும்மா ஆளுங்கட்சியில இருந்துக்கு ஆட்டம் போடாத. வள்ளலார் மண்டல எத்தனையோ கட்சி தலைவர் இங்க வந்து பொய் பேசுறதுக்கே பயப்படுவான். சம்பத்தை சொல்லு, இங்க வந்து மீட்டிங் போட சொல்லு, மாநாடு போட சொல்லு, போடவே மாட்டான். அதே தெரிஞ்சுக்கி எம்ஆர்கே அவர்கள இந்த மண்ணில மக்களுக்கு விரோதமான போக்கை நீ எடுத்தேயானால் உனக்கான பலன் வள்ளலார் தருவார், வள்ளலார் பக்தர்கள் தருவார் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு என் மக்கள் என் மக்களுக்காக உழைக்கக்கூடிய என் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய கடலூர் மாவட்டம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று நேரத்தில் கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி வணக்கம். வடலூர் சாந்தானம் காசிலிங்கம் அவர்கள் பெருந்தளாக வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் இந்த காவல்துறையினருக்கும் மருத்துவர் ஐயா வணங்கி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வணக்கங்கள் சொல்லி இன்றைக்கு நாம வருகின்ற எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன் என்ன பண்ணா ஏற்கனவே நாம ஐயா டாக்டர் அருமையான ஒரு நல்ல தொண்டர்
அவரை நாம புறக்கணிச்சுட்டு பொதுமக்கள் என்ன பண்ணோம், ஓட்டு மாத்தி போட்டோம். ஓட்டை மாத்தி போட்டதுனால என்ன ஆச்சு, ஒரு கொலகேசில போய் இன்னைக்கு கட்சி வேலை அந்த ஆளு இருக்கிற இடம் இல்ல. தப்பானவங்களை தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய தப்பு. அதனால நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம், நம்ம நல்ல கூட்டணி அமைப்போம். ஐயா அவர்களுடைய வருங்காலத்துல ஆட்சி அமைப்பாங்க, ஐயா தான் முதல்வர் என்று சொல்லி நீங்க தொண்டர்களை இன்றைய உற்சாகமாகுங்கள். எம்பி தேர்தலை யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி மத்திய அமைச்சராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வருபவர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர் நன்றி நன்றி நன்றி. ஐயா ரொம்ப நேரம் பேச இருக்காங்க, வர்ற பொறுப்பாளர் ரத்தன சுருக்கமா ஒரு நிமிஷம் தான். வடலூர் நகர தலைவர் தலைவர்கள் சார்பாக செந்தில் அவர்கள். காவல் தெய்வம் மற்ற ஐயாவை திரும்பி வைக்க வணக்க. எங்களுக்கு வருங்காலம், எங்களுக்கு தமிழகம், எங்களுக்கு வரலாறு அவரை பாதம் தொட்டு வணங்கிய இந்த சிறிய காலத்தில் இந்த அனுமதி கொடுத்த காவல்துறை அனைவருக்கும் இந்த ஒரு அஞ்சு நாள்ல இவ்வளவு பேர் தங்க ஐயாசமி சொன்னாரு ஒன்றால அந்த இந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு. நான் 30 வயசுல வந்து நகரத்து தலைவராக வந்து எங்க ஐயா வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அன்னைக்கு நான் ஒரு பொதுக்கொடுப்பு போட்டு நடத்தி காட்டினேன், அந்த வைத்தியம் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வந்து எத்தனையோ வந்து இது பண்ணாலும் எங்க ஐயா எங்க மாவட்டம் தலைமை சொல்ற வரைக்கும் நான் கேட்டு கட்டுப்பட்டு நடப்பது என்று நன்றி கூறி விடுவிடுகிறேன். வடலூர் நகர செயலாளர் தம்பி புஷ்பா அவர்கள், செயலாளர் நகர செயலாளர் சார்பாக, அடுத்து ஒன்றிய செயலர் சார்பாக உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். இவங்க வள்ளலார் கோழியே பின்பற்றது கிடையாது. இவங்க சர்வதேச மையம் கட்டுறதுனா அதுல என்ன நோக்கம் பாருங்க. சாராயம் வித்து பழப்பு நடத்துறாங்க. வடலூர்ல இருக்க டாஸ்மாக மூட தெரியல. கறிக்கடை ரோட்ல இருக்கு. வள்ளலார் பூமியில வந்து அங்க கொலை நடக்குது. இவங்க எங்க இதெல்லாம் செய்ய போறாங்க? பன்னாட்டு சேர்ந்து செய்யணும்னு சொல்லி அதுல கமிஷன் வருது. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு உள்ள போய் யாருமே பார்க்க முடியாது. போனா அவங்களுக்கான பதில் வராது. இது சின்ன முதல்வரான இதனுடைய எல்லா தீர்வும் கிடைக்கும். நீங்க வர எம்பி எலெக்ஷன்ல நம்ம கடலூர் தொகுதியை சின்னையாட்ட கேட்டு வாங்கி கொடுத்து நம்ம 100% அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். நன்றி. ஒன்றிய செயலாளர் இப்ப யார் ஒன்றிய செயலாளர் பேசல? ஒரு விடுவிதாரமாக வடலூர் நடந்து கொண்டிருக்கும் இந்த அராஜகத்தை ஒழித்து கட்டுறதுக்காக நமது வருங்கால முதல்வர் சின்னையா அவர்களுக்கு அணிநன்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரின் செயல்களை நீங்கள் கேட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பட்டாளி மக்கள் கட்சியை இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கலா தர்ஷனமூர்த்தி அவர்கள். குறுகிய காலத்திலே மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்த சொல்லி உத்தரவிட்டு மிகப்பெரிய மாநாடாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்கள் வருங்கால முதல்வர் சின்னையா அவர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று சின்னையா அவர்கள் மடியில் வைப்போம் என்று உறுதியேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தெற்கு மாவட்ட வடக்கு நம்முடைய கார்த்திகே அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்து இந்த மண்ணை காவந்து செய்ய இருக்கின்ற நமது இளைஞரின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற வந்திருக்கக்கூடிய என் பாட்டாளி சொந்தங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலூர் மாவட்டம் என்றாலே அது மருத்துவர் சின்னையா அவர் மாவட்டம். ஏன் என்று சொன்னால் கடலூர் மாவட்டம் தான் மருத்துவர் சின்னையா இங்க இருக்கின்ற பிரச்சனைகள் இரண்டு அமைச்சர்கள் பண்ணுகின்ற சேட்டைகளை ஒழிக்கின்ற ஒரே தலைவர் யார் என்றால் மருத்துவர் சின்னையா மட்டும்தான். என்எல்சி பிரச்சனை, கடலூர் சுப்காட் பிரச்சனை, இன்னைக்கு வள்ளலாரோட இறுதி பிரச்சனை, இதுக்கு எல்லாம் தீர்வுக்காங்க ஒட்டுமொத்த சமுதாய இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து மருத்துவர் சின்னையன் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக நாம் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ். ஏய் தம்பி, அந்த கொடி கீழே இறங்குங்க, லைவ் போய் கொடி கீழே இறக்கிப்படி.
அந்த ஸ்பீக்கர் மேல கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் 108 நாயகன், மக்களுக்கு எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் களத்தில் நிற்கின்ற கள போராளி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, தடா தசாமூர்த்தி அவர்களே, அண்ணன் ஜெகன் அவர்களே, தம்பி கார்த்திகேயன் அவர்களே, விருதை வல்லல் ஆர்ஜே அவர்களே, அண்ணன் தர்மா அவர்களே, அண்ணன் தாமரைக்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் உயிரிழமான பாட்டாளி சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, தமிழக அரசியலில் இன்று அண்ணன் அன்புமணியின் குரல் தான் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டுமே வருவார்கள். அண்ணன் அன்புமணி தான் என்எல்சி பிரச்சனைக்கும் வராரு, வள்ளலாறு பிரச்சனைக்கும் வராரு, இங்க சிப்காடு பிரச்சனைக்கும் வராரு, அங்க ஆற்று நீர் உரிமைகளுக்காக வராரு, எங்க எந்த தடுப்பணைக்காக வராரு, எந்த இந்த மாவட்டத்துல அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இது கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்க செய்யாருல, அங்க சிப்காருக்கு இடம் நிக்கிறான், உடனே சின்ன அங்க போய் நிக்கிறாரு, கொட்டு மழையில் நிக்கிறாரு. என்ன எந்த அரசியல் தலைவருக்கு இந்த ஆண்டுல தலைவர் ஆனதற்கு பிறகு எத்தனை போராட்டங்கள், ஐயா வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், நம்ம ஒரு பாட்டு இருக்கு, அது சின்னையாவுக்கு ஐயாவோட ரத்தம் என்பதை நிரூபிக்கிற வகையில சின்னையா தொடர்ந்து போராட்ட களத்தில் நிக்கிறாரு. எல்லா தொண்டர்களை மோத விட்டுட்டு, தொண்டர்களை போராட விட்டுட்டு வெளியே நின்று வேடிக்கை பாக்குற தலைவர்கள் தான் நாம பார்த்திருக்கோம். ஆனா களத்துல இறங்கி போராடி மக்களோட மக்களை சிறைக்கு சென்ற ஒரே தலைவன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் களத்தில் இனி அடிதடிய விட ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இனி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிவுபூர்வமாக கையெடுத்து கம்பெடுத்து அடிக்க வேணாம், அறிவுபூர்வமா வாக்கால அடிக்கணும், வாக்கால அடிக்கணும். அண்ணன் அன்புமணியின் தலைமையில அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை கை நீட்டினாலும் அவர்களை விட்டு பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை சொல்லி, இந்த மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தான், யாரு வேணாலும் ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், இங்க நாங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது தான் நடக்கும், அதை தான் நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெகன் அவர்கள். கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எங்களையெல்லாம், நம்முடைய பாட்டாளி சொந்தங்களையெல்லாம் அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கிற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வணங்கி, அவருடைய தோன்றலுக்கு காரணமாக நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி, மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்திலே எண்ணற்ற மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு எழுச்சி நடைபயணமாகவும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டமாகவும் இப்படி பல்வேறு நிலைகளிலே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசாங்கத்திற்கும் அரசியல் மாற்று அரசியல் கட்சிகளுக்கும் முன் உதாரணமாக திகழ்கின்ற ஒரு மாபெரும் ஞான தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். இவர் காலத்திலே நம் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால், எந்த காலத்திலும் மக்களுக்கான அதிகாரத்தை, அதுவும் வெகுஜன மக்களுக்கான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க முடியாது என்பதை நீங்கள் பாட்டாளி சொந்தங்களாகிய அனைவரும் நாம் ஒவ்வொரு மனசிலே அண்ணன் அன்புமணியிலே மனசை அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு, நமக்கான தலைவன், ஞான தலைவன், அறிவில் பூர்வமான அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அண்ணன் அன்புமணி அவருடைய வழித்தோன்றலாக நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த திராவிட மாடல் அரசு கடிந்து ஒழிவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக திரு தமிழ்வேந்தன் அவர்கள் தற்போது, தமிழ் வேங்கை அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார். நன்றி.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. இன்றைக்கு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். வடலூர் பெருவெளியில் தமிழக அரசு சன்மார்க்க சங்கத்தவருடைய பலருடைய அனுமதியும் இல்லாமல் சின்னையா அவர்கள் சொன்னது போல 100 விழுக்காட்டு எதிர்ப்புகளையும் மீறி இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பை இங்கே பதிவு செய்வதற்கு வரலாற்றில் முதல் முறையாக இங்கே வந்திருக்கின்ற ஐயா சின்னையா அவர்களை நாங்கள் நெஞ்சார பாராட்டுகின்றோம். கடந்த 17ஆம் தேதி ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வெளியிட்டு 16ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்த நாளே இதே இடத்திலே பாட்டாளி சொந்தங்கள் மிக பெரிய அளவிலே ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இங்கே வீற்றிருக்கின்ற ஐயா சின்னையா அவர்களை நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் நெஞ்சார வாழ்த்துகின்றோம், மனதார பாராட்டுகின்றோம். வரலாற்றில் மிகச்சிறப்பான ஒரு சன்மார்க்கத்திற்கான ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் தர்மசாலையிலே ஞான சிங்காதன மேடையிலே கீழே தரையிலே அவர்கள் குடும்பத்தோடு இங்கே உட்கார்ந்த போது அவர் நெஞ்சிலே வள்ளல் பெருமான் குடிகொண்டு விட்டார். அதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். அவர் வழக்கத்திற்கு மாறாக கொடுப்பதை விட ஆவேசமான பேட்டி கிடையாது. வள்ளல் பெருமானே வந்து அவர் நெஞ்சில் அமர்ந்தது போல கருணையோடு அந்த பேட்டி அவர் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். வள்ளல் பெருமானே கொடுத்த பேட்டியை போல மிக கருணையோடு, மிக சாந்தமாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சாதாரண எளியவர் கொடுக்கின்ற விண்ணப்பத்தை போல கொடுத்திருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிலம் கொடுத்தவர்களுடைய வாரிசான அந்த பட்டியலில் இருக்கின்ற 32வது வாரிசான காளிங்கராயன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார். அந்த 39 ஆன்மாக்களும் இன்றைக்கு அவரை வழி அனுப்பி இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள். எனவே வரலாற்றை இருட்டடிப்பு செய்யாதீர்கள் முதலமைச்சர் அவர்களே, அறநிலைத்துறை அதிகாரிகள் அவர்களே. 39 பேர் இந்த இடம் கொடுத்த பாட்டாளி சொந்தங்களுடைய பெயரை கல்வெட்டில் 2 இடத்தில் பொறித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் புதிதாக வெளியிட்ட புத்தகத்தில் இருட்டடிப்பு செய்து விட்டீர்கள். மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். அடுத்த பதிப்பிலாவது அதை திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சன்மார்க்க சங்கம் உங்களை வாயார வாழ்த்துகிறது. ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எத்தனையோ பிரச்சனை தேர்தல் நேரத்தில், அதையெல்லாம் விட்டுவிட்டு வடலூர் பெருவெளியை காப்பதற்காக களம் கண்டிருக்கின்ற சின்னையா அவர்களை சன்மார்க்க சங்கம் வாயார வாழ்த்துகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். அடுத்து கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தில் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு ஆற்றுவார்கள். சிறப்போடு எழுச்சியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய கதாநாயகர் நமக்கெல்லாம் இறுதியாக எழுச்சி பேருரையாற்றுவதற்காக இந்த மாவட்ட மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் மண் பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நிலம் சார்ந்த பிரச்சனை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் வள்ளலார் போல இங்கே வருகை தந்து கடலூர் மாவட்டத்திற்கு கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் மூலமாக நாள்தோறும் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் போலியோ என்ற ஒரு நோயே இல்லாத அளவுக்கு அதை அப்புறப்படுத்திய உலக அளவிலே மிகப்பெரிய திட்டமான தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து உலக நாட்டுக்கெல்லாம் இன்றைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே உலகத்தினுடைய சுகாதார மாநாட்டை தலைமையேற்று நடத்தி இந்தியாவிற்கு உலக அளவிலே பெருமை சேர்த்த ஒரு இந்தியர், ஒரு தமிழன், நம் சமுதாயத்தை சார்ந்த, தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் தலைவராக இளைஞர்களை எல்லாம் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களே, அதை தொடர்ந்து பேச இருக்கக்கூடிய விருதை வள்ளல் அவர்கள் உள்ளிட்ட வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரவை பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, மகளிர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் பேச வேண்டும் என்ற எண்ணம்
இங்கே இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய சென்னை அவர்கள் பேச இருக்கிறார். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லு. தம்பி இந்த கொடியில் இறக்குப்பா, பின்னாடி யாருக்குமே தெரியல பொறுப்பா, கொடியில் இறக்குப்பா, கொடி ஆட்டாக இருக்குப்பா. எல்லா இவர் எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போயிட்டு இருக்காங்க, சின்னதாக பேச போறாங்க என்று சொல்லி நேரத்தில் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இங்கே நம்முடைய பூமியிலே பன்னாட்டு மையம் அமைக்க வேண்டும் என்று ஒரு செய்தி வந்தது. உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர், தமிழக போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொடுக்கக்கூடிய நம்முடைய சின்னையா அவர்களும் உடனடியாக அறிக்கை கொடுத்து இதை நீங்கள் கைவிட வேண்டும். வள்ளலார் பூமியிலே எந்த ஒரு கட்டிடங்களோ வணிக வளாகங்களோ நீங்கள் அங்கே கட்டக்கூடாது, மீறி நீங்கள் கட்டினால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று அறிவித்தார்கள். ஐயா அறிவித்த 12 மணி நேரத்திலே ஆயிரம் கணக்கான பாட்டாளி சொந்தங்கள், நம்முடைய வள்ளலார் சமூகத்தை சார்ந்த சொந்தங்களோடு இணைந்து இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தும் எமாபெரிய போராட்டம். போலீஸை குவிச்சு வச்சு ஆயிரக்கணக்கான போலீஸ் வஜ்ர வண்டி அது இது எதுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க? வள்ளலார் மண்ண கூறு போட்டு விற்பதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்து ஊழல் செய்கின்ற நீங்கள் அங்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்கு, நியாயமாக போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை அடக்குவதற்கு வஜ்ரா வண்டியிலிருந்து போலீஸ்லேருந்து துப்பாக்கிலிருந்து வச்சிருக்கீங்க. என்ன ஆட்சி நடக்குதுங்க? மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றது? மாவட்ட அமைச்சர் அவர்களே, நீங்க வந்து இங்க அடிக்கல் நாட்டு போயிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே ஒரு அடிக்கல் நாட்டு 10 வருஷத்துக்கு முன்ன எம்பூரில் போய் மருத்துவக் கல்லூரி எங்க? அந்த மருத்துவக் கல்லூரி எங்க? அடிக்கல் நாட்டு கல்லூரி எங்க? ஆட்சி இல்ல இல்லன்னு சொன்னது ஆட்சி வந்துருச்சுல்ல, இப்ப கட்டுங்கனே எங்க இறங்கிடுச்சாலும் போதும். திமுக காரனுக்கு அங்க போய் ஒரு இடத்துக்கு ஒரு கொடி ஒரு கொடி நட்டுவான், இல்ல ஒரு கல்லு போய் நட்டுவான், முடிச்சா அவன் இடம்ன்றான். மெடிக்கல் காலேஜ் போய் அடிக்கல் நாட்டுல சுத்தி இருக்கிற இடம்லாம் இப்ப எங்க இருக்குது? அங்க இருக்கிற மக்களை கேளுங்க, அந்த இடம் எங்க இருக்கு, யாரு வச்சிருக்கேன்னு கேளுங்க போய். என்ன மோசமா நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயா சொல்றாரு நீங்க அங்க அடிக்கல் சின்னதாக பேட்டி கொடுக்குறாங்க. நம்முடைய தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்னது போல சின்ன அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாங்க? முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து வள்ளலார் பூமிக்கு வராதிங்க. கோடான கோடி பக்தர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து நீங்க அடிக்கல் நாட்டி பில்டிங் எல்லாம் கட்டி வள்ளலாருடைய புகழை நீங்கள் சீர்குலைத்து விடாதீர்கள். அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் குபிர்கிறார்கள். 106 ஏக்கர் நிலங்களை கொடுத்த பக்கத்தில் கூட பார்வதிபுரத்துல இருந்து கருங்குழி, மேட்டுக்குப்பம், மறுவாய், உள்மருவாய், ரோட்டு மறுவாய் உள்ளிட்ட நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி போராட்டம் வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள் அகிம்சை வழியில சொல்றார், சாது மிரண்டால் காடு கொல்லாது. எம்ஆர்கே அவர்களே நீங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஐயா சொல்லிட்டார்னா இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்க 20 பேரை கூட்டங்க அடிக்கல் நாட்டுங்க, அடிக்கல் நாட்டக்கூடாதுன்னு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்றைக்கு மருத்துவ சின்னதா பின்னாலே இங்க அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று பார்க்க வேண்டும். பர்மிஷன் கேக்குறாங்க. நெய்வேலியில ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்துக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் முற்றுகை போராட்டம் சொல்லிட்டார். பாதுகாக்க கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யற? காவல்துறை என்ன செய்யற? காவல்துறை கூட்டணி ஐயாவுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும்ல? எவ்வளவு பெரிய தலைவர், உலக தலைவர்கள் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தமர், எப்படியாப்பட்ட நேர்மையான அரசியல் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் நடத்திட்டு இருக்காரு. எங்க ஐயாவை போய் போலீஸ் வண்டியில போய் நீ ஏத்துற, போலீஸ் வண்டியில ஏத்தி நீ கூட்டு வந்த ஆளை விட்டு கல்லால் அடிக்கிற. நீ எங்க ஐயா வண்டியில உட்காந்து கல்லால் அடிப்ப? எங்க தொண்டர்கள் எல்லாம் ஐயாவோட தம்பிகள் எல்லாம் பாத்துட்டு வேடிக்கை பார்ப்பானா? அவன் வெகுண்டு இருந்தா அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் மண்டபத்துல வைக்கிற. மண்டபத்துல வச்சுட்டு ஐயா அங்க வடலூருக்கு வரன்னு பர்மிஷன் எழுதி கொடுக்கறான். பர்மிஷன் கிடையாது. யாருக்கு பர்மிஷன் கிடையாது? எங்க ஐயாவுக்கு பர்மிஷன் கிடையாது. யாரு விட்டு மில்ல, யாரு யாரு கிடையாது பர்மிஷன் இல்லைன்னு சொல்றது? நீ யாரா சொல்றீங்க எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு? நீதிமன்றத்துக்கு போகுது. சரி அது பரவாயில்ல ஐயா சொல்லிட்டார், பசங்களை ரொம்ப வேகமா இருக்கான், நான் திருப்பி வந்து ஏதாவது ஆயிட போதுப்பா, நான் இருக்கட்டும்பான்னு சொல்லிட்டேன். எங்க ஆள் எல்லாம் பிடிச்சி ஜெயில வச்சிய, கேப்பர் கோர்ட்ல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்களை தம்பிகளை, மருத்துவர் சின்னையாவர்கள் தம்பிகளை போராட்ட களத்தில் இருந்தவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு ஜெயில சென்ட்ரல் ஜெயில மத்திய சென்ட்ரல் ஜெயில போய் அடிச்சேன்னு என்னயா கேட்டாரு எங்க சின்னையா? எங்க தம்பிகளை சிறையில பொய் வழக்குல உள்ள இருக்க தம்பிகளை பார்க்க வரேன்னு சொன்னார். உடனடியா யாரா ஒண்ணு சேர்ந்தான்னு தெரிஞ்ச ஆட்சி இருக்கிறவங்களாம் இரவோட இரவாக நம்முடைய சொன்னங்கள்லாம் எங்கிட்டு போய் வச்சான்? பாளையங்கோட்டை ஜெயில போய் வைக்கிறாயா? திருடுறவன், கஞ்சா விற்கிறவன், பலிபடி பண்றவன், கற்பழிப்பு பண்றவன், கொலை பண்றவன் எல்லாரும் விட்டான்.
மக்களுக்காக மண்ணுக்காக போராடிய மருத்துவ சின்னையாவின் தம்பிகளை பாளையங்கோட்டையில் போய் வைக்கிற. நீ பாளையங்கோட்டையில் வச்ச சின்னைய போக மாட்டாரா? கண்ணன் வச்சா வருவாரா? நீ அங்க போய் வச்ச அடுத்த நாள் இரவோடு இரவாக சென்று பாளையங்கோட்டையிலே சிறையில் இருக்கக்கூடிய இந்த தம்பிகளை நான் நேரில் சந்திப்பேன் என்று சொல்லி பாளையங்கோட்டையிலும் மதுரையிலும் சென்று பார்த்து உங்களை நான் மீட்டெடுக்கிறேன், எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் சொன்னார். என்ன தரும் அறிக்கை கொடுத்தாங்க? என்ன தரும் அறிக்கை கொடுத்தாங்க? அங்க ரெண்டு போலீஸ் வண்டியில ரெண்டு கண்ணாடி இறங்கிச்சு. அந்த கண்ணாடியோட விலை எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய்க்கு பாட்டாளி மக்கள் கட்சியான கண்ணாடி ஓடிச்சானு கோர்ட்ல எழுதி கொடுக்குறீங்க. ஐயாட்ட போய் சொல்லுவோம், ஐயா என்னங்க ஐயா பண்றதுன்னு. 12 லட்சம் என்னப்பா, எதானாலும் இருக்கட்டும், என் தம்பிகளை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு பைசா செலவு இல்லாமல் அவனை வெளியில கொண்டுட்டு வானே, வெளியில கொண்டுட்டு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் நேரில் வச்சு அவங்க போய் வேற வீட்டுல போய் விட்டுவான்னு சொல்லி விட்டு வந்தார். எப்படியாப்பட்ட தலைவர்? எங்க தலைவர் திருட்டுத்தனமா அடிக்கல் நாட்டுறீங்க நீங்க? எவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்கு, அவனை விட்டீங்களா? வள்ளலாருக்கு அடிக்கல் நாட்டுறாங்க, போராட்டம் அறிவிச்சாச்சு. நான் வரணுக்கு முன்னாடியே வரலை, இப்ப வரணுங்கையான எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், வேணா வேணான்னு சொன்னாங்க. இந்த வள்ளலாறுல அடிக்கல் நாடுறத பார்த்துட்டு நானே வரம்பான்னு சொல்லிட்டாங்க. போய் பர்மிஷன் கொடுத்தா முந்தா நாள் ராத்திரி 12 மணிக்கு தான் லெட்டர் கொடுத்தாங்க. இந்த வடலூர் ஸ்டேஷன் 12 மணிக்கு வர சொன்னாங்க. என்ன நான்லாம் போய் அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன கண்டிஷனு? கண்டிஷன்லாம் பார்த்தா எனக்கு கொதிச்சு வந்துருவாங்க. சின்ன யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. போட்டு அதை போல ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க. பர்மிஷன் யாருக்கு? யாரு பர்மிஷன் கொடுக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டில்? இவ்வளவு பேர் வெளியிட்டு வந்து வெளில வந்தா என்ன ஆகும்? 11 மணிக்கு அடிக்கல் நாட்ட வேண்டிய, 2 மணிக்கு போய் அடிக்கல் நாட்டுங்க. 2000 பேர் இங்க இருக்கா? மாபாரத சொன்னதைய தம்பிக்கு எல்லாம் இருக்க லேட்டா வந்து பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போய் நீங்க அடிக்கல் நாட்ட கூட ஐயா சொல்லிட்டாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன நடக்கும்? ஆனால் அதை விரும்பாதவர் எங்களுடைய தலைவர். என்னுடைய தம்பிகள் மீதும் தங்கைகள் மீதும் யார் மீதும் ஒரு சின்ன வழக்கு கூட இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நல்வழிப்படுத்தி எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சின்னதை அவர்கள் கண் அசைத்தால் இந்த மாவட்டத்தில் எதையும் புரட்டி போடுவோம் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றோம். சும்மா ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சும்மா தேவையெல்லாம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, எல்லாத்திலையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஐயா சொல்லிட்டாருன்னா அப்புறம் வேறதான் நடக்கும். இந்த மாவட்டத்துல எலெக்ஷன் வருது, ஒழுங்கா இருந்துங்க. வள்ளலாறு வர ஏறுங்க, வேப்ப மரத்தை வெட்டிட்டு போனேன், தேர்தல் தோத்து போய் வீட்டுல உட்காந்து ஞாபகம் வச்சுக்கி. வள்ளலாறு பூமியில வந்து நீங்க கையை வச்ச அவ்வளவுதான். அதனால நீங்க இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய சின்னையா அவர்கள் இங்க வருகை புரிந்திருக்கிறார். சின்னையா வந்துட்டாருன்னா சரியா போச்சு. என்எல்சில வேலையே கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, எத்தனை தடவை வேலை கேட்டார் சின்னையா? இன்னைக்கு என்ன பண்றேன், 300 பேருக்கு வேலை போடுறோம், 200 பேருக்கு வேலை போடுறோம். என்னென்ன சொல்லி பாக்குறேன் நீ இன்னைக்கு? எங்கள் சின்னையா அவர்கள் வந்தால், அவர் தொட்டால், போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அறிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இங்கே களத்திலே இறங்கி போராடுவதற்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம். அவர் வழியிலே அண்ணன் நிற்கின்ற கட்டளையை நாங்கள் வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த மாவட்டத்தில் தேர்தல் இருக்கு. நமக்கு இங்க அதிகாரம் இல்ல. எனவே வருகின்ற தேர்தலிலே செமிபைனல், ஐயா சொல்ற செமிபைனல், இந்த செமிபைனல்ல அரையிறுதி சுற்றுல ஐயா அவர்கள் யாரை இங்க களத்தில் இருக்கிறார்களோ அவரை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இறுதி சுற்று 2026, அதில் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் ராமதாஸ் அவர்கள் களமிறங்குகிறார். 2026 அண்ணன் அவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவதற்கு நாங்கள் எங்கள் உயிரையும் தியாகம் செய்து பணி செய்வோம் என்று உங்கள் சார்பாக, மாவட்டத்தின் சார்பாக சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய விருது அண்ணன் அவர்கள் எழுச்சி பெற வேண்டும். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் பார்த்து இந்த ஞான சபையுடைய மண்ணு, இந்த மண்ணை கபலீகரம் செய்வதற்காக, கையகப்படுத்துவதற்காக, பிளாட் போட்டு விற்கிறதுக்காக நம்மளை ஏமாத்தக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கண்டித்து இங்க ஒரு பெரிய சிறப்பான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் நண்பர்களையும் பொறுப்பாளர்களையும் கொஞ்சம் தள்ளிக்கப்பா, கொஞ்சம் தள்ளிக்க, அவங்கள பாக்குறாங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்க. அனைத்து பொறுப்பாளர்களையும் தம்பி கொடி கொடி இறக்கு, தம்பி கொடி இறக்கு, கொஞ்சம் இறக்கு, ஏப்பா கொடி இறக்கு. அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதை விட முக்கியமாக பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய இளம் சிங்கக்குட்டிகளே, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நான் மனமாற உங்களையெல்லாம் எனது அன்பு சொந்தங்களை
வருக வருக என்று வணக்கத்தோடு வழிகிறேன். அப்புறம் சாதாரணமா சொல்லுவாங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, யார் சொன்னார்? வள்ளலார் சொன்னார். அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நமது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தியானத்துல அரை மணி நேரம் உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்தாங்க. எங்கேயா நடக்கமா இருக்கு அதெல்லாம் யாராவது செய்வாங்களா? முடியாது, நம்மளாலதான் செய்ய முடியும். மருத்துவர் அன்புமணி அவரால் மட்டும்தான் இது செய்ய முடியும். அது இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? சாதாரண பூமி இல்ல, சாதாரண பூமி, அது புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமிக்கு வந்துதான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் பொழுது, அன்றிலிருந்து புலால் சாப்பிட மாட்டேன், புலால் சாப்பிட மாட்டேன், அதாவது கறி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் புலால் உண்ணாமல் இருக்கிறது இந்த மண்ணு தான் காரணம். அப்படிப்பட்ட புனிதமான மண்ணை நீங்க பாட்டுக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டு பிளாட் போட்டு வித்துட்டு அங்க குடிச்சிட்டு போறீங்க. ஆனால் இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஏறக்குறைய 39 குடும்பங்கள் அப்பெல்லாம் பசிங்குவாங்க, இப்ப படையாட்சின்னு சொல்றான் அப்ப பசின்னு சொல்லுவாங்க. அந்த 39 குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் இந்த நிலத்தை வந்து வள்ளலார் கொடுத்தாங்க. அதை வந்து அபகரிக்க செய்யக்கூடிய தமிழக அரசை கண்டித்து இந்த சர்வதேச மையம் கட்டியா வானான்னு சொல்ல, வள்ளலார் சர்வதேசம் கட்டு வானான்னு சொல்ல. ஏன் பக்கத்துல 10 ஏக்கர் இருக்குது, நெய்வேலி எங்கூட்டு இடத்த புடிங்கிட்டு போனியா? என்ன பண்ண புடிங்கிட்டு போனியா? அந்த இடம் 1000 கணக்கான இடம் இருக்குது, அதுக்கு அதை கட்டு சிறுதமை கட்டு. பேர் எங்க தாய்மார் எல்லாம் வந்துருக்காங்க பாருங்க. பாவம் இவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? இவங்களெல்லாம் பட்டினி போட்டு அந்த இடத்த புடிங்கிட்டு போற, அதுல கட்டு, வடலூர்ல கட்டு, வடலூர் போற இந்த ரோட்ல கட்டு, சிதம்பரம் ரோட்ல கட்டு, அதெல்லாம் செய்ய நாங்க வரவேற்கிறோம். அது இல்லாம மருத்துவர் ஐயா சென்னை அவர்கள் சொன்னது போல, சென்னையில கட்டு, உலகத்தரம் வாய்ந்த சர்வதேசமயம் கட்டு, வள்ளலார் கட்டு, நாங்க வந்து பாக்குறோம், உலகத்தரெல்லாம் வருவாங்க. அதை விட்டுட்டு இங்க கிழிச்சாதான் கிடிக்கணும், வேற எங்க கிழிக்க கூடாத, இதுல தப்பு. தயவு செய்து ஒரு உங்களை மாத்திக்கிங்க, இல்லாட்டினா மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்வது போல நடக்காது, நடக்க விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் ஆவலோடு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகளவில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களின் பாதுகாவலர், நம்மை எல்லாம் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த இளைஞர்களின் இதய துடிப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் எழுச்சி பேரிடை ஆற்றுகிறார். ஒரு நிமிஷம், இந்த கூட்டத்தை அருமையாக கூட்டிய மாவட்ட செயலாளர் தம்பி முத்துகிருஷ்ணன், கார்த்திகேயன், செல்வ மகேஷ், ஜெகன் உள்ளிட்ட அனைத்து தங்க ஐயாசாமி அனைவருக்கும் மருத்துவர் சின்னையா அவர்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்களின் சார்பாகவும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறை நண்பர்களுக்கும் ஒலி ஒளி அமைத்துக் கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தவெல்லாம் பேசி முடிச்சோம். நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன், மிக்க மகிழ்ச்சி.
வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வடலூர் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், விருதை வள்ளல் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், தங்க ஐயாசாமி அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் தம்பி கார்த்தி அவர்கள், தம்பி செல்வ மகேஷ் அவர்கள், தம்பி ஜெகன் அவர்கள், மைனர் ஆதயமணி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், வைத்தி அவர்கள், சிலம்பு செல்வி அவர்கள், டாக்டர் தமிழரசி அவர்கள், மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள், பொருளாளர் லதா அவர்கள், மாநில அமைப்பு தலைவர் தாமரைக்கண்ணன் அவர்கள், மாணவர் சங்கத்தின் கோபிநாத் அவர்கள், நகர செயலாளர் புஷ்பா அவர்கள், தர்மா அவர்கள், சாமுசாவின் தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள், சமூக நீதி பேரவையின் வழக்கறிஞர்கள் தமிழரசன் அவர்கள், சங்கர் அவர்கள், சீதாராமன் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், போஸ் ராமச்சந்திரன் அவர்கள், பி ஆர் பி வெங்கடேசன் அவர்கள், விஜய் வர்மராயர் அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், வே ரத்னவேல் அவர்கள், இளவரசன் அவர்கள், விஜயவர்மன் அவர்கள், ரமேஷ், ஏர்டெல் சரவணன், சிவராம சேது, குமரவேல், செல்வ இளங்கோவன், தரணி ராஜா, மகாராணி, கலைவாணன், ஜானகி வேல்முருகன், ஐஜி வேல்முருகன், கோகுல கிருஷ்ணன், வெங்கடேசன், சிவரமேஷ், உத்தராபதி, ஸ்டாலின், விநாயகம், ராமாபுரம், தனசேகர், ராமலிங்கம், ஏசிமணி, அசோக்குமார், விஜயகாந்த், இளவரசன், உத்தராபதி, கவுன்சிலர் துரை, அம்பாசங்கரன், ரமேஷ், வி கே சக்திவேல், கார்த்திகேயன், கருணாகரன், சேட்டு, சுரேஷ், வினோத், வீரமணி, செழியன், வேங்கை சேகர், வைத்தி, முருகவேல் மற்றும் வடக்கு மாவட்ட அனைத்து ஒன்றிய செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர்கள் ராஜேந்திரன், கமலராஜன், கடலூர் தொகுதியின் ஒன்றிய நகர செயலாளர்கள் தயால், கோபால், வினோத்குமார், விஜய், பிரபாகரன், ஆனந்த், வீரமணி, ஒன்றிய நகர தலைவர்கள் புண்ணியமூர்த்தி, இளங்கோவன், விஸ்வநாதன், லோகநாதன், முருகன், மணிபாரதி, பிரபு, ரமேஷ், குறிஞ்சிப்பாடி தொகுதியின் ஒன்றிய நகர செயலாளர்கள் புஷ்பா, நடராஜன், சோழன், சுதாகர், சகாதேவன், செந்தில் முருகன், ஆனந்தராஜ், பிரேம்குமார், பாலமுருகன், ஐயப்பன் மற்றும் ஒன்றிய தலைவர்கள் செந்தில்குமார், கோவிந்தராஜ், சங்கர், பாண்டுரங்கன், ராஜகுரு, முருகன், ராஜவேல், ராஜேஷேகர், தினேஷ், ரகுபதி, வடலூர் நகர நிர்வாகிகள் டிங்கர் செந்தில்குமார், மகாலட்சுமி வெங்கடேசன், குமரகுரு, சத்ரியன், ரவிச்சந்திரன், செந்தில்வேல், ராஜ்குமார், ராம்குமார், மாயவேல், ஆட்டோ பாலமுருகன், ராம முத்துக்குமார், தாண்டவராயன், ஆதி செந்தில், சூரியமூர்த்தி, சிவராமன், செந்தில் முருகன், வினோத், பழனிவேல், பாலமுருகன், கலைச்செல்வன், கார்த்தி, சுந்தர்ராஜன், சரவணன், பழனி, வினோத், சங்கர்ராமன், பிருத்திவராஜ், சுரேஷ், இளைஞர் சங்கத்தின் சுரேஷ் மற்றும் வடக்கு தெற்கு மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் வடலூர் காசி அவர்கள் உள்ளிட்ட விட்டாச்சா திருஞானம் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமுடைய ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வள்ளலார் திருக்கோவில் மற்றும் ஞான ஒளி சபைக்கு சென்று இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அதனால் இன்றைக்கு
யாரையும் நான் திட்ட போவது கிடையாது. பணிவோடு பதமா நான் பேச போறேன். நான் யாராவது திட்டினா நீ ஞாபகப்படுத்தி விடுங்க. இன்னைக்கு நானு என்னுடைய குடும்பத்தர் அனைவரும் சேர்ந்து வள்ளலார் திருச்சபை திருக்கோவில் ஞான ஒளி சபைக்கு நாங்கள் சென்று அதன் பிறகுதான் இங்கே இந்த பொதுக்கூட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இதே இடத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என எங்களுடைய விருப்பம், அதற்கு விண்ணப்பம் கொடுத்தோம். அதுக்கு தமிழக அரசு இங்கே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, நடத்தினால் இந்த மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு கெடும், கலவரம் வரும் என்றெல்லாம் நீதிமன்றத்திலே வாதத்தை வைத்தார்கள். ஏதோ என்னை ஒரு தேடுகின்ற தீவிரவாதி போன்று எனக்கு ஒரு தோற்றம் கொடுத்தார்கள். நான் இங்கே பேசினால் பிரச்சனை வரும் என்றெல்லாம் நீதிமன்றத்திலே பரபரப்பாக பேசினார்கள். அதை கேட்டு நீதிபதி அவர்கள், கடலூர் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் வேண்டாம், வேண்டுமென்றால் நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்திக் கொள்ளுங்கள். அப்படி கடலூர் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டுமென்றால் என்எல்சி பற்றி நீங்கள் பேச தேவையில்லை என்று நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை விளக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஜனநாயகத்தின் கடமை அது. ஆனாலும் அன்று நீதிபதி சொன்ன வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து அன்றைக்கு அந்த பொதுக்கூட்டத்தை தவிர்த்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமாக இங்கே வரையை தந்து உங்களை சந்தித்து தான் வருகின்றேன். இன்றைய சந்திப்பு இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, அது மட்டுமல்ல சமீபத்தில் வள்ளலார் அவருடைய வாழ்ந்த இடத்தில் பெருவெளியில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மைய சார்பாக ஒரு அடிக்கல் முதலமைச்சர் அவர்கள் நாட்டினார்கள். அதற்கு முன்பாக கடந்த மாதம் இங்கே வரையிருந்த பொழுது ஊடக நண்பர்கள் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அன்று நான் சொன்னேன், தயவு செய்து தமிழக அரசு வள்ளலார் வாழ்ந்த அந்த இடத்திலே எந்த கட்டுமானங்களும் கட்ட வேண்டாம், வள்ளலார் பெயரிலே ஒரு சர்வதேச மையம் என்பது அதை வரவேற்கின்றோம். இந்த மையம் வடலூர் அருகில் உள்ள எவ்வளோ இடம் இருக்கிறது அந்த இடத்திலே பிரம்மாண்டமாக நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் ஒரு அறிக்கை அன்று வெளியிட்டார். அந்த அறிக்கையிலே தெளிவாக வெளியிட்டார் ஐயா அவர்கள், வள்ளலார் பெருவெளி அந்த இடத்தை 157 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு குடையாக கொடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் திடீரென்று அந்த பொதுவெளியில் பெருவெளியிலே அங்கே நாங்கள் மையம் அமைப்போம், அங்கே பிரம்மாண்டமாக வளாகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்வது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு காரணம் வள்ளலார் அவருடைய விருப்பம் அது. வைத்தது அந்த பெருவெளி மக்கள் கூடுகின்ற அந்த இடம், அதில் எதுவும் கட்டுமானங்களோ விவசாயமோ செய்ய வேண்டாம் என்று வள்ளலார் சொன்ன வார்த்தைகள். சரி, அது ஒரு பக்கம் வள்ளலார் இருக்கின்றார். நான் கேட்கிறேன், தமிழக அரசுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன ஏன் சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சர் அவர்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்கள் கட்சி கொள்கைக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு திடீர் என்று வள்ளலார் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம்? என்ன காரணம்? நானும் கோபத்தை அடக்கிட்டு தான் நான் பேசுறேன். அடா, இன்னைக்கு வள்ளலார் இடத்துக்கு போயிட்டு வந்தேன். உங்க கட்சிக்கும் வள்ளலாருடைய கொள்கைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்காயா? உங்க கட்சி ஆட்சி சாராயம் விற்கிறீங்க நீங்க. வள்ளலார் கொள்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காயா? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின் எல்லாம் வித்துட்டு இருக்கிறீங்க. விவசாயத்தை அழிக்கிறீங்க நீங்க, நீர்நிலைகளை அழிக்கிறீங்க, தாலியை அறுக்கிறீங்க. உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? அந்த இடத்தை விட்டுட்டு போங்க, வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது கிடையாது. நான் சொல்றது உங்க நன்மைக்காக நான் சொல்றேன். இன்னொன்னு, உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. பிறகு எதுக்கியா அதுல போய் கைய வைக்கிறீங்க நீங்க? என்எல்சியில கைய வச்சீங்க, சிப்காட்ல கைய வச்சீங்க, சைமான்னு ஒண்ணு கொண்டு வர்றீங்க அதுலயும் கை வைக்கிறீங்க, செய்யாறுல அங்க மேல்மா சிப்காட்ல அங்க கைய வைக்கிறீங்க, கும்முடி பூண்டியில அங்க கை வச்சீங்க, இடத்த கை வைக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா தயவு செய்து வள்ளலார் வாழ்ந்த அந்த மண்ணில எதுவும் பண்ணாதீங்கயா. இங்க இருக்கிற மக்களுடைய 100 விழுக்காடு மக்களுடைய எண்ணம், அதுல எந்த கட்டுமானமும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. வள்ளலார் அவர்கள் விரும்பிய அந்த நிலைதான் தொடர வேண்டும். காரணம், இங்கே இருக்கின்ற அந்த பெருவெள்ளி அந்த மண்ணிலே கடந்த மாதம் தைப்பூசம் அன்று கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள். அந்த 7 கதவுகளை திறந்து சுத்தி அங்கே இருக்கின்ற 15 லட்சம் மக்கள் அதை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் அங்கே வந்து அதை பார்வையிட்டார்கள். அதை கெடுக்க நினைக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, அதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு பணிவோடு நான் கேட்டுக்கொள்வது, வள்ளலார் அவர்கள் அவருடைய கொள்கை கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஒளி மூலமாக தீபம் மூலமாக கடவுளை நாம் உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு தீபம், ஒரு ஒளி, அவர் ஏற்றிய ஒளி இன்று வரை அங்கே எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒளியை பார்ப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பெருவெளியிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தை, அங்கே இருக்கின்ற 70 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அங்கே வணிக வளாகம், சர்வதேச வளாகம், அது போன்ற ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம், அதை நிறுத்தி விடுங்கள் முதலமைச்சர் அவர்களே. வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எம்ஆர்கே நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நான் வள்ளலார் மண்ணை தொட்டுட்டு வந்தேன். அதுல கை வைக்காதீங்க. இது நான் உணர்வுபூர்வமான உங்களுக்கு நான் சொல்றேன். நான் வேண்டாம். இங்க இருக்கிற 100 விழுக்காடு மக்கள் இங்க மட்டும் கிடையாது, இங்க வடலூர்ல மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, உலகில் வாழ்கின்ற அத்துணை வள்ளலார் பக்தர்கள் இது விருப்பம் கிடையாது. கைய வைக்காதீங்க, வேண்டாம். அதனால இதோட நிறுத்திடுங்க. அடிக்கல் நாட்டிட்டீங்க, அதுவும் எங்க ஐயா அறிக்கை விட்ட பிறகு அடிக்கல் நாட்டிட்டீங்க. ஐயா சாதாரணமா ஒண்ணு சொல்ல மாட்டார். ஐயா உணர்ந்துதான் அது உங்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கின்றார். வேண்டாம், கைய வைக்காதீங்க. நீங்க எங்கேயாவது கட்டிட்டு போங்க. சர்வதேச மையம் வேணும், அதை நாங்கள் வரவேற்கின்றோம்.
இல்ல இங்க கடலூர் ரோட்ல கட்டுங்க, சேத்தியாத்தோப்பு சாலையில கட்டுங்க, பண்ருட்டி சாலையில கட்டுங்க, விருதாச்சலம் சாலையில கட்டுங்க. அந்த படுபாவை என்எல்சி காரன் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறான் அந்த நிலத்துல கட்டிட்டு போங்க. நம்ம நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண அவனுங்க எவ்வளவு வச்சிருக்கிறான். ஏன் சென்னையில கட்டுங்க? நீங்க சென்னையில கட்டினீங்கன்னா உண்மையான வள்ளலாருடைய பேர் இன்னும் உலகம் முழுவதும் புகழ் அது பரவும். சென்னையில கட்டுங்க, இது போன்ற பிரம்மாண்டமா சென்னையில கட்டுங்க. நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் கட்டுங்க, வள்ளலாருடைய புகழ் பெருக வேண்டும். அவருடைய கொள்கை நிச்சயமாக நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க பிடிவாதமா இங்கதான் கட்டுவோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை கிடையாது, இது மக்களுடைய பிரச்சனை. கடலூர் மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. இதை பார்க்க வேண்டும், சீண்டி பார்க்காதீங்க. இது உங்களுக்கு நல்லது கிடையாது, நீங்க நல்லா இருக்கணும். மனசார சொல்றேன், நல்லா இருக்கணும். அதுல கை வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அதுல ஒரு சில வதந்திகள், அது வதந்திகளா இருக்கணும்னு என்னுடைய விருப்பம். ஏன் இவ்வளோ துடி துடிப்பா? அது இவ்வளோ எதிர்ப்புகள் மீறி நாங்க அங்க கட்டவே ஆகுவோம், கட்டியே தீருவோம் என்று அதான் முத்துகிருஷ்ணன் சொன்னது போன்று நான் சொல்லிட்டேன். என் தம்பிங்கிட்ட நாலு பேர் மாவட்ட சில நாலு பேரும் கூப்பிட்டு பாரு, அன்னைக்கு அடிக்கல் நாட்டு அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியணும். உடனே அங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டிட்டாங்க. ஆனா என்னென்னமோ செய்திகள் என்ன சொல்றாங்க, ஏன் இவ்வளோ அதை கட்டியே ஆகணும்னா முதலமைச்சருடைய மைத்துனர் அதுக்கு உடந்தையா இருக்கிறாரு, அப்படிலாம் செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நிச்சயமா உண்மையா இருக்காது, நான் நம்புறேன். உண்மையா இருக்க கூடாது, அது வதந்தியா தான் இருக்கணும். வதந்தியா தான் இருக்கும், அப்படிதானே? அமைதியா இருக்கிறார். அதனால இத ஒருபொழுதும் இதை அனுமதிக்க போறது கிடையாது, வேண்டாம், விட்டுடுங்க. அதெல்லாம் சொல்றோம், அமைதியா சொல்றோம், பணிவா ஒரு அறிகுறியா சொல்றோம். நம்ம அதனால வேற எங்கேயுமே அதை கட்டிட்டு போங்க, அந்த இடத்த விடுங்க, அது புண்ணிய இடம். அடுத்தது நம்முடைய என்எல்சி பிரச்சனை. இந்த என்எல்சி பிரச்சனை முத்து அவர்கள் சொன்னது போன்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட பொழுது 2 நாட்களுக்கு முன்புதான் அனுமதி வழங்கினார்கள் காவல்துறையில. அதுல ஒரு 3 பக்கம் எழுதி அனுமதி கொடுத்தாங்க. 3 பக்கம் நிபந்தனைகள், என்னென்ன நிபந்தனைகள் நான் பேசணும்னு வச்சுக்க, என் தம்பிங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் கை ஆவேசமா பேசக்கூடாதான், அதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசமும் இருக்கு. வழக்கு போறேன்னா போட்டுட்டு போயா, அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. என்ன வழக்கு போட போற, போட்டுட்டு போ, பார்க்காத வழக்கா? கண்ட்ரோல் கண்ட்ரோல், எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த என்எல்சின்னு சொன்னாலே எனக்கு அப்படியே ஜுருன்னு ஏறுது, எனக்கு பிபி உள்ள அப்படியே ஜுருன்னு ஏறுது. இது நான் பாட்டாளிமல் கட்சி இந்த என்எல்சி பிரச்சனையில் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்து இதற்காக போராட்டம் செய்து வருகின்றோம். வன்னிய சங்க காலத்திலிருந்து 40 ஆண்டு காலமாக மண்ணை இழந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும், நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்ற அந்த நேரத்தில்
சில கட்சிகள் தோன்றவில்லை, சில கட்சிகள் இருந்தும் வாய் திறக்கவில்லை. ஆனாலும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து போராடி வந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு சிலர் ஏதோ இவர்கள் தேர்தலுக்காக, அரசியலுக்காக, ஓட்டுக்காக, வாக்குகளுக்காக எல்லாம் இதை செய்கின்றார் என்றெல்லாம் சொல்வது நிச்சயமா நீங்க எடுத்துக்க போறது கிடையாது, மக்களும் எடுத்துக்க போறது கிடையாது. காரணம், என்எல்சி தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது அந்த காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மின்சாரம் தேவைப்பட்டது, மின் தேவைகள் அன்று இருந்தது. 66 ஆண்டுகளுக்கு முன்பாக என்எல்சி துவங்கப்பட்ட காலத்திலே நமக்கு தேவைகள் இருந்தது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்எல்சியுடைய தேவைகள் நமக்கு தேவைப்பட்டது. இன்று என்எல்சியுடைய தேவைகள் அது பூர்த்தி செய்து ஆகிவிட்டது. தேவையில்லை. தமிழ்நாடு இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் எனர்ஜி ப்ரொடக்ஷன். அது மட்டுமல்ல, என்எல்சி நிர்வாகம் 66 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் விளை நிலங்களை அழித்து அதை பாலைவனமாக மாற்றியிருக்கின்றார்கள். பாலைவனம்னா உண்மையான பாலைவனம் இங்கதான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு புல்லு பூண்டுகளும் அங்க வளரல. அந்த நிலம் எப்படி இருந்த நிலம், முப்போகம் விளைந்த நிலம். நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாமே அந்த நிலத்துலதான் விவசாயம் பண்ணாங்க. அந்த நிலத்துல நம்ம சாப்பிட்டோம், வாழ்ந்தோம். ஆனா திடீரென்று அவர்கள் வந்து அப்புறப்படுத்தி 25,000 குடும்பங்களை இரவோடு இரவாக மாற்றி அமைத்தார்கள். நினைச்சு பாருங்க, இப்போ என்னுடைய அடையாளம், ரெண்டு அடையாளம் எனக்கு முக்கியமா இருக்கு. ஒன்று வந்து என்னுடைய தாய்மொழி தமிழ். அடுத்த ஒரு முக்கியமான பல அடையாளங்கள்லாம் இருக்கு, அதுல முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா என்னுடைய சொந்த ஊர். எல்லாத்துக்கும் சொந்த ஊருன்னு ஒண்ணு இருக்கு போதும். கீழ்ச்சிவரி எனக்கு சொந்த ஊர், அங்கதான் என் பாட்டன் பூட்டன் எல்லாம் அங்க வாழ்ந்தது. எங்க அப்பா அங்க பிறந்தது, எங்க அப்பா அங்க படிச்சது. நான் அங்க அடிக்கடி நான் போய் பார்ப்பேன். சமாதி எல்லாம் அங்க இருக்கு, தாத்தாவது எல்லாமே அங்கதான் இருக்குது. இன்னைக்கு திடீரென்று அந்த ஊரை காலி பண்ணிடு, கிளம்பு அப்படின்னு சொன்ன எவ்வளவு கோபம் வரும். உங்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு யாராவது வந்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக அது தவறு. அதே போலதான் இங்க கிளம்புங்க. விஜயமா நகரத்துல அங்க நாங்க ஒதுக்கி உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம்னு ராவோடு ராவாக அங்க அனுப்பி வைத்தார். குழந்தை கையெல்லாம் குழந்தைகள். நம்முடைய தனவேல் அவர்கள் ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், அவங்க குடும்பத்தை சேர்த்து எல்லாமே அங்க அற்புறப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. என்எல்சி உடைய தேவைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுடைய மின் தேவைகள் 17,000 மெகாவாட். தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி 36,000 மெகாவாட், 2 மடங்கு அதிகமா இருக்கு. இது தனியார் அரசு சேர்ந்து நான் சொல்றதுனால. என்எல்சியுடைய இங்க நெய்வேலி உள்ள என்எல்சியுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட 2400 மெகாவாட். 2400 மெகாவாட்ல தெலுங்கானா கொஞ்சம் கொடுக்கறான், ஆந்திராவுக்கு கொடுக்கறான், கர்நாடகாவுக்கு கொடுக்கறான், பாண்டிச்சேரி கொடுக்கறான், கேரளாவுக்கு கொடுத்துட்டு நமக்கு சொற்ப கரண்ட் கொஞ்சம் கொடுக்கறாங்க. இந்த சொற்ப கரண்ட்டுக்காக நம்ம 40,000 ஏக்கர் நம்ம இழந்துட்டோம். அவனுக்கு இன்னும் 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் வேண்டும் என்று கோரிக்கை அரசிடம் வைத்திருக்கின்றார்கள். அரசோ அது என்ன காரணம் எனக்கு ஒன்னும் புரியல. அமைச்சரை கேட்டா எனக்கு வந்து எங்க தலைமை எங்களுக்கு வற்புறுத்தது. ஏன் அதை எடுத்து சொல்லுறது, இங்கிற நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அதனால இது என்ன, இதுக்கு அப்புறம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் கடந்த 2 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஊராக வந்தோம், ஒரு விழிப்புணர்வு, முதலில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அதன் பிறகு 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அதன் பிறகு 1 நாள் முழுவதும் கடையெடுப்பு போராட்டத்தை நடத்தினோம். எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. அதன் பிறகு 1 நாள் பூட்டு போடுற போராட்டம், அடையாள பூட்டு போடுற போராட்டத்தையும் நடத்தினோம். அதுக்கப்புறம் கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் 100 விவசாய சங்கங்களை அழைத்து அதற்கு பேசணும், எல்லாம் பேசியோம். அதன் பிறகு திடீர்னு நம்முடைய
தலைமை செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அமைச்சர்கள் கூட்டம். அழையா விருந்தாளியாக அங்க நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசி சண்டை போட்டேன். நான் எதுக்கு சண்டை போட்டேன்? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று. நம்முடைய கடமை, இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கட்சிகள், எவ்வளவு கட்சிகள் இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் நான் குறையா நான் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். நானு மற்ற கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் என்றுதான் பார்க்கிறார்கள். ஆனால் பாட்டாளிமல் கட்சி அடுத்த தலைமுறை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம். அதனாலதான் எனக்கு வலிக்குது. மற்ற கட்சிகளுக்கு ஏதோ அடையாளமாக போராட்டம் செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனா எனக்கு உண்மையிலே வலிக்குது, ஐயாவுக்கு வலிக்குது. எதுக்கு? ஐயோ, நம்ம மண் அழிக்கிறாங்களே, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறாங்க. எம்ஆர்கேக்கு இந்த உணர்வு இல்லையா அவருக்கு? அதாவது எனக்கு படபடன்னு இருக்கு, நான் சென்னையில் இருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன படபடன்னு இருக்கு? ஐயோ, இங்க என்ன பண்ண போறாங்க? அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க எங்க சாப்பிடுவாங்க? விவசாயம் எப்படி நடக்கும்? இங்க எங்க தண்ணி குடிப்பாங்க? அந்த எண்ணம், அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. அது படபடன்னு எனக்கு இருக்கு. ஏன்னா உலகம் முழுவதும் நான் போயிருக்கிறேன். நான் இன்னைக்கு பேசுவது காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில பெரு வெள்ளம் நம்ம பார்த்தோம், திடீர்னு மழை பெஞ்சது. கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நாள்ல 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நாள்ல. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டு மழை, சராசரி மழை 95 சென்டிமீட்டர், 950 மில்லிமீட்டர். அந்த 950 மில்லிமீட்டர் ஒரு நாள்ல பெஞ்சது அங்க. இப்படி எல்லாம் எங்க உடனே நடக்கும்? நாளைக்கு வறட்சி வர இந்த ஏன்னா இப்பதான் இந்த உண்மையை பார்க்க போறேன். இந்த ஆண்டு கடுமையான ஆண்டா இருக்க போகுது. அது இங்க நம்ம நிலத்தை அழிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மூன்றாவது சுரங்கத்தை என்எல்சி அறிவிச்சாங்க, அதனால என்னால தாங்க முடியாது. வந்துட்டேன் நான். மூன்றாவது சுரங்கம் என்று யாராவது வாய திறந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இதை நான் டீசெண்டா நான் பேசுறேன், டீசெண்டா பேசுறேன். நீ எத்தனை வஜ்ரா கூட்டிட்டு வா, யார வேணா கூட்டிட்டு வா, ராணுவத்தை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம், எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். நீ இன்னும் சொல்றேன், நான் இங்க கொஞ்சம் அமைதியா பேசதான் வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இது நம்மளுடைய மண் சம்பந்தமான, மக்கள் சம்பந்தமானது, விவசாயம் சம்பந்தமானது. கடலூர் மாவட்டனாலே இதை எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தில், கடலூர் பகுதியில், நகரம் பகுதியில் சிப்காட், ரசாயன சிப்காட், கெமிக்கல் சிப்காட், அந்த சிப்காட்ல ஆய்வுகள் பண்ணிருக்கிறாங்க. அங்க இளநீர்ல டயாக்சின் இருக்கிறது. டயாக்சின் என்பது ஒரு நச்சு பொருள். அந்த டயாக்சின் கலந்த இளநீர் குடிச்சோன்னா நமக்கு கேன்சர் வரும். இளநீர்ல கேன்சர் வரும், ஆனா தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு. கடலூர் பகுதியில் வாழ்கின்ற பெண்கள் தாய்ப்பால்ல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன், அதுல டயாக்சின் இருக்கிறதுனா அது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இங்க இருக்கிறது. இதை பத்தி யாராவது கவலை இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா? மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? அதை பத்தி தெரிஞ்சு அதை கண்டுகாம இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் கடலூர் மாவட்டம் அழிச்சிட்டாங்க, அடுத்து நெய்வேலிக்காரன் இங்க நடுப்பக்கம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான். அதன் பிறகு இங்க சைமான சாய கழிவு பட்டறை. எங்கெந்த சாய கழிவு வருது? ஈரோடு, திருப்பூர், ஈரோடு இருக்கிற சாய கழிவுகள் பைப்பு மூலமா இங்க கொண்டு வந்து அங்க வந்து அதை சுத்திகரிக்கிறாங்களா? ஏன் நீ அங்கேயே சுத்திகரிக்க வேண்டியதுதானே? ஏன் மண்ணில் எடுத்து வந்து ஏன் உங்களுக்கு சுத்திகரிக்கணும்? ஏன்னா நாங்களா இழிச்சவா? எனக்கு இது கேட்டாலும் அமைதியா கேட்டுப்போம், அப்படிதானே? இல்ல, என் தம்பிங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. என் தம்பிங்க ரொம்ப நல்லவங்க, சில நேரத்தில் கொஞ்சம் வெகுளியா இருப்பான், ஆனா கொஞ்சம் புரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதனால இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடலூருக்கு நமக்கு கிடைத்த வரம்
ஐந்து ஆறுகள் இந்த மாவட்டத்தில் ஓடுது, கடல்ல கலக்குது ஐந்து ஆறுகள். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரம், இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். ஆனா இங்க அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத இந்த அரசு, இந்த நிர்வாகம், மக்கள் விரோத நிர்வாகமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எது கேட்டாலும் அது எல்லாமே காசு தானே அவங்களுக்குலாம். நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், நிலம் நல்லா இருக்கணும், பாதுகாக்கணும், உங்களுக்கு என்னமே கிடையாதா? நான் மீண்டும் கேட்பதெல்லாம் எம்ஆர்கே அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அமைச்சர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நான் கேட்கிறேன். இந்த மண்ணை அடிச்சுட்டு நீங்க அப்புறம் என்னதான் நீங்க சாதிக்க போறீங்க? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி இருக்கிறது? இதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சமீபத்தில் தமிழக அரசு பஞ்சு மிட்டாயை தடை பண்ணாங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அதான் சொல்றேன், ஏயா பஞ்சு மிட்டாயை தடை பண்றீங்களே, அதோட ஒரு கொடூரமான கொடுமையான சாராயத்தை எப்பயா தடை பண்ண போறீங்க நீங்க? அதை விட மோசமா கஞ்சா வித்துட்டு இருக்கிறானுங்க. அபின் காக்கே நேரவன் எங்க பார்த்தாலும் தெரு தெருவா பொட்டலம் பொட்டலமா வித்துட்டு இருக்கிறானுங்க. இப்ப சமீபத்தில் கூட ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர் 2,000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்திருக்கின்றார்கள். எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க, எல்லாம் அப்டேட் அப் டு டேட்டா இருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையே. இந்த கஞ்சா சம்பந்தமாக முதலமைச்சர் அவரிடம் 3 முறை நேரிலே சந்தித்த நேரத்தில் நான் கெஞ்சின, நான் முதலமைச்சர் கெஞ்சின, உண்மையிலே நான் கெஞ்சின. என்ன ஐயா, எப்படியாவது இந்த கஞ்சாவை ஒழிக்கணும், உங்க தலைமையில மாதமாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க, மாதமாதம் நடத்தி காவல்துறையை கண்டிப்புடன் நடந்துக்குங்க. ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு பொட்டலும் கஞ்சா எங்கேயும் வைக்க முடியாது, உண்மைதானே அது? ஆனா இப்போ தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா, கல்லூரி கல்லூரியா இங்க வித்துட்டு இருக்கிறானுங்க. வகுப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் போதையில், அப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் சொல்றது கல்லூரி பிள்ளைகள்ல, பள்ளிக்கூடத்தை படிக்கிறவங்க. ஆனா இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சொரணகணும் இல்லை. இதுல எத்தனை பிரச்சனை, எத்தனை பிள்ளைங்க இதுல பாதிக்கப்படுறாங்க. 3 தலைமுறைகளை மதுவால் அழித்து விட்டீர்கள், இப்பொழுது கஞ்சாவால் அடுத்த தலைமுறையும் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா மனசுல? மனசாட்சி இருக்குதே இல்லையா உங்களுக்கெல்லாம்? எங்களுக்கு வலிக்குதுயா, எங்களுக்கு வலிக்குது. அதான் எங்களுக்கு பிரச்சனையே அதுதான். உணர்வுபூர்வமா நாங்கள் அரசியல் செய்கின்றவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள். நீங்க வியாபாரத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்க மக்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் உரிமைகளுக்காக, உங்கள் விவசாயத்திற்காக, நிலத்திற்காக, நீர்நிலைக்காக, உங்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, சமூக நீதிக்காக பொது வாழ்க்கையில் இருக்கணும், அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை வழி நடத்துபவர் மருத்துவர் ஐயா அவர்கள், ஒரு போராளி. இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள், சமூக நீதி போராளி. ஆனா உங்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஐயா? சமூக நீதின்னு பேசினா போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கிய காலத்தில், கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கத்தை தொடங்கிய அந்த மாநாட்டிலே முதல் தீர்மானம் தமிழ்நாட்டிலே சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறோம். முதல் தீர்மானம். இந்த 44 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை, எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ அழுத்தங்கள், கடிதங்கள், அனைத்து முதலமைச்சர்களையும் ஐயா அவர்கள் சந்தித்து நேரிலே வலியுறுத்தி, எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து எப்படியாவது கொண்டு வாருங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு. பிறகு ஜானகி அம்மையாரை சந்தித்தார்,
ஆளுநர் ஆட்சி பி சி அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்த நேரத்தில் அவரையும் சந்தித்தார். அதன் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்தார். இப்பொழுது ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார். சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து விளக்கம் சொல்லி உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மனத்துங்கள் என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, சாதிவாரி சமூக நீதி எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்றெல்லாம் வசனம் பேசுகின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், இல்லையே தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஏதோ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் அவர்களுடைய புரிதல் இது ஏதோ சாதி பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி கலவரம் வரும்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இவங்க இந்த சாதி அதிகமா சீட்டு கேட்பாங்க, இந்த சாதி அதிகமா மந்திரி கேட்பாங்க, இந்த சாதி அதிகமா எம்எல்ஏ கேட்பாங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே சாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு நமக்கு எப்படி கிடைக்குது? மதம் அடிப்படையிலையா, மொழி அடிப்படையிலையா, இனம் அடிப்படையிலையா, மாநிலம் அடிப்படையிலையா? இல்ல, சாதி அடிப்படையிலே தான். காரணம், அதற்கு காரணம் 2300 ஆண்டுகளாக சாதியை வைத்துதான் நமக்கு அடக்குமுறைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இன்று வரை அடக்குமுறைகள் தான் இது. அதனால்தான் அந்த சாதி அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு கல்வி வேலையை கொடுத்தால்தான் சமுதாயங்கள் முன்னுக்கு வரும். பின்தங்கிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சம வாய்ப்பு கிடைத்தால்தான் மற்ற வளர்ந்த சமுதாயத்துக்கு நிகராக வளர்ச்சி அடைய முடியும். அதற்காகத்தான் வெள்ளையர்கள் இதை எடுத்தார்கள். நினைச்சு பாருங்க, வெள்ளக்காரங்க எடுத்தாங்க 1881 முழுமையா எடுத்தாங்க, 1872 இருந்து எடுத்தாங்க, ஆனா 881 முழுமையா எடுத்தாங்க, 91 எடுத்தாங்க, 1901 எடுத்தாங்க, 1911 எடுத்தாங்க, 21 எடுத்தாங்க, 1931 எடுத்தாங்க, 6 முறை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு வெள்ளக்காரர்கள் எடுத்த 1931 எடுத்த கணக்கெடுப்பின்படி தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கு தான் இது, பழைய கணக்கு இது. அன்று எடுக்கப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு என்ற மாநிலம் இல்லை, சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. இது ஹைதராபாத்துக்கு தெற்க, பெங்களூர் சேர்த்து, மைசூரை தவிர்த்து, கேரளாவிலே திராவங்கூர் பகுதியை தவிர்த்து மற்ற இடமெல்லாம் சென்னை மாகாணம். அதிலே கணக்கெடுப்பு நடத்தி இந்தந்த சமுதாயம் இவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். இன்று வரை அந்த அடிப்படையிலே தான் நமக்கு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்கப்படுகிறது. இது எவ்வளவு மோசடி இது! சரி, இவ்வளவு காலத்திற்கு பிறகு எந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது, எந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கிறது என்ற கணக்கெடுப்பு நடத்த வேண்டாமா, வேணுமா? நிச்சயமாக வேண்டும். அப்படி நடத்தினால்தான் உங்களுக்கு உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட முடியும். அதற்கு மாறாக நாங்க நடத்த மாட்டோம், மத்திய அரசு தான் நடத்தணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை. இது முதலமைச்சர் சொல்வது, இது ஏமாற்று வேலை. பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அவங்களுக்கு என்ன மத்திய அரசு அதை எதிர்ப்பு தெரிவித்தார்களா? இல்ல. பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள். 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று பீகாரில் 75 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ உங்களுக்கு சாதின்னு பேர் இல்ல, பிரச்சனைனா நீங்க வேற சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொல்லு அறிவிச்சிடுங்க. உங்களுக்கு சாதி தான் பிரச்சனையா?
திமுகவுக்கு சாதி அந்த பேரு பிடிக்கலையா, வேற பேர்ல நடத்துங்க, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதி வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க. திராவிட கட்சிகள் சாதி வச்சுதான் அரசியலே பண்றாங்க. எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த சாதி எதுக்கு அதுங்க அங்கதான் அவங்களுக்கு தான் எம்எல்ஏ கொடுக்குறீங்க, எம்பி கொடுக்குறீங்க. இந்த சாதிக்கு இவ்வளவு அமைச்சர்கள், அந்த சாதிக்கு அவ்வளவு அமைச்சர்கள் என்று சாதி அடிப்படையில் தான் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், பிரித்து கொடுக்கிறீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மை நிலவரம் தெரியும். நான் சொல்றது குறியீடுகள். குறியீடுகள் என்றால் என்ன? எந்தெந்த சமுதாயத்தில் இவர்கள் வளர்ந்திருக்கின்றார்களா, படித்திருக்கின்றார்களா? இவர்களுக்கு எத்தனை பேருக்கு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் எத்தனை பேருக்கு வீட்டிலே கழிப்பறைகள் இருக்கிறது? எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது? இவர்கள் வீட்டிலே படித்தவர்கள் இருக்கின்றார்களா? பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? சுகாதார நிலை எப்படி இருக்கிறது? சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது? எல்லாம் ஒரு 20-25 குறியீடுகள் இருக்கிறது, இண்டிசஸ் இருக்கிறது. அதை கணக்கெடுப்பு நடத்துவதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. தலை என்றது கிடையாது. யார் யார் எத்தனை பேர் எத்தனை சாதி இருக்குது, எத்தனை தலையில் இருக்கிறது, அது என்றது வேண்டாம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 436 சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது. அத்தனை சமுதாயங்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்கள் அமைக்கணும். இதுதான் உண்மையான நிர்வாகம். ஆனால் அதெல்லாம் ஏமாற்றி தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிரச்சனை வரும். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப என்ன பீகார்ல இருக்கவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. பீகார்ல இருக்கவங்க எல்லாம் அறிவில்லாதவங்களா அங்க? இல்ல ஆந்திரால இருக்கவங்களாம் அறிவு இல்லையா அவங்களுக்கு? தெலுங்கானாவுக்கெல்லாம் அறிவு கிடையாதா? இல்ல கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில 6 மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசுக்கு இருக்கு. முதல்ல சென்சஸுக்கும் சர்வேக்கும் முதல்ல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சென்சஸ் வேற, சர்வே வேற. நாங்க கேட்கறது சர்வே. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சாதாரண பஞ்சாயத்து தலைவரும், சாதாரணமா நான் சொல்லக்கூடாது, பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட், 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்க முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைக்காதா என்ன? யாரை ஏமாத்து பாக்குறீங்க? யாரையா ஏமாத்திருக்கிறீங்க? கேக்குறது ஆனா பேசுறது சமூக நீதி எங்கள் மூச்சு. என்ன மூச்சா? பெரியாருடைய வாரிசா இவங்கெல்லாம்? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் பேசுறதுக்கு? அதிகாரம் வச்சுக்கிட்டு, ஆட்சியை வச்சுக்கிட்டு மத்த மாநிலங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. பீகார்ல இன்னொன்னு பண்ணிருக்கிறாங்க. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அதுல சர்வே பண்ணிருக்காங்க. காஸ்ட் சர்வேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக மாதம் வருமானம் பெறுகிறார்கள் என்று அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 94 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய்க்கு குறைவா சம்பளம் வாங்குறாங்க, வருமானம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பீகார் அரசு. தானே வளர்ச்சி? இதுதானே உண்மையான வளர்ச்சி? இதுக்காக தான் நான் கேட்கிறேன். நான் கண்டுபிடிங்க யார் யார் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க, யார் யார் வறுமையில இருக்கிறாங்க, யார் யார் பிரச்சனையில் இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தினாதான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஆனா நாங்க பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். ஏன் மத்திய அரசு பண்ணணும்? எல்லாத்துக்கும் நீ மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற. இப்ப உனக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கு, ஆனா மத்திய அரசு தான் பண்ணணும். முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சமீபத்தில் எங்க சட்டமன்ற உறுப்பினர் 5 பேரும் சட்டமன்றத்தில் பேசி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்பயும் முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்கு மாற்று கருத்து இல்ல, ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்ல. வேடிக்கையா இல்லையா உங்களுக்கு? வேடிக்கையா இல்லையா உங்களுக்கு? ஆந்திராவில பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானால பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரிசால பண்ணி முடிச்சுட்டாங்க, கர்நாடகால பண்ணி முடிச்சுட்டாங்க, பீகார்ல பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு எப்படி அதிகாரம் இருந்தது?
என்ன பிரச்சனை தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க. வியாபாரிகள் யாரு? அமைச்சர்கள். நாலு அமைச்சர்கள் வியாபாரிகளா இருக்கிறார்கள். அவர் அமைச்சர்கள் கிடையாது, வியாபாரிகள். அவங்களுக்கு என்னன்னா எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அடுத்த தேர்தலில் எப்படி செலவு பண்ணி வெற்றி பெறணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அவங்களுக்கு சமூக நீதி பத்தியும் தெரியாது, மக்கள் வளர்ச்சி பத்தியும் தெரியாது, வறுமை ஒழிப்பு பத்தியும் தெரியாது, விவசாயத்தை பத்தியும் தெரியாது, நீர்நிலைகள் பாதுகாப்பு பத்தியும் தெரியாது, சுற்றுச்சூழலை பத்தி ஒரு கடுகளவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. என்ன கிளறி விடாது, அமைதியா நான் மட்டும் அமைதியா பேசிட்டு. இப்படி அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு முதலமைச்சர், ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு சென்னையில கலைஞர் அவருடைய நினைவிடத்தை திறக்கிறது, இன்னைக்கு திறந்துட்டு இருக்கிறாங்க, இந்நேரம் திறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நானும் போயிருக்கணும், இன்னைக்கு பொதுக்கூட்டத்தினால நான் போல. கலைஞர் அவர்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், எனக்கு நான் அவரை மிகவும் மதிக்கின்ற ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் அறிவித்திருப்பார்கள், அறிவித்து அது மட்டும் அறிவித்திருக்க மாட்டார்கள், கூடவே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடையும் கலைஞர் அவர்கள் அறிவித்திருப்பார்கள், நிச்சயமாக செஞ்சிருப்பார். ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், அவரை சுத்தி இருக்கிற ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள், தவறான ஆலோசனைகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, சட்டசபையில ஒரு அமைச்சர் பேசுறாரு, நம்முடைய ஜி கே மணி அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே அதை குறுக்கிட்டு ஒரு அமைச்சர் அவர்கள் பேசுகிறார்கள், வன்னியர்கள் 12% வன்னியர்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, 12% வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, 12% இவங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல வந்துருச்சு, என்னென்னமோ தவறான கருத்துக்கள் சொல்லிக் கொடுத்தேன். அது தவறான கருத்து. அது நான் கேட்கிறேன், நீ உனக்கு சர்வே எடுத்து அதை வெளியிடு, நாங்க நம்புறோம், நீ வெளியிடு, அதுதான் நாங்க கேட்கிறோம். யார் யார் எந்த நிலையில இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வன்னியர்களுக்கு கிட்டத்தட்ட 18-20 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்திருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து சாதி பிரச்சனையா பார்க்க கூடாது, எல்லா சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மல் கட்சி. ஆனால் இன்று இரண்டு பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய 40% மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். இந்த இரு சமுதாயங்களும் வளர்ந்தால் தமிழ்நாடு முன்னேறி வளர்ந்துடும், அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் அரசியலை வைத்து குளிர்காய்ந்து மக்களை திசை திருப்பி இருவருக்கும் சண்டை மூட்டி விட்டு பிரச்சனைகள்லாம், அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கின்றேன், அந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், 12% உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எதுக்கு நீங்க பத்திரிகை கேட்கறீங்க? ஏன் முதல்ல தகவல் வெளியிடுங்க. அந்த 12% என்ன வேலை தெரியுமா? பெருக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது. யாரு என்ன வேலை? Group 4. எது? அந்த கிளீனரு, ஸ்வீப்பரு, அந்த Group 4ல 12% கிடைச்சிருச்சான். அது தாங்கள் அவருக்கு. நாங்க கேட்கறது டிஎஸ்பி Group 1ல கொடுங்க, எங்களுக்கு Group 1ல நீங்க கொடுத்தீங்கன்னா டிஎஸ்பி லெவல்ல போய் கடைசியில ரிட்டையர் ஆகிற போய் டிஜிபியா ரிட்டையர் ஆவார். அதான் எங்களுக்கு வேணும். நீ டெபுட்டி கலெக்டர் தேர்வு பண்ணினா செக்ரட்டரியா ரிட்டையர் ஆவாரு. அந்த வேலை தான் நாங்க கேட்கறோம். ஏன் அதெல்லாம் நாங்க வரக்கூடாதா? பெருக்கிறது, தொடைக்கிறது, கழுவுறது, இதுதான் நாங்க இருக்கணுமா? ஏன் உயர்ந்த பதவிக்கு நாங்க போகக்கூடாதா? அது எண்ணம் பாரு, அவரு எப்படிப்பட்ட எண்ணம், அது பேசுறது எப்படி? என்ன தரவுகளே வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா எவ்வளவு நல்ல தரவுகள் வெளியே கொண்டு வர முடியும் தெரியுமா? 2 நாள் கம்ப்யூட்டர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ண, அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் இருக்க தரவுகளை டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நாள் ஆகும்?
என் தம்பி கிட்ட கூட ஒரே நாள்ல டவுன்லோட் பண்ணிடுவான், ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தரவுகள் வரல, தரவுகள் வரல, தரவுகள் வரல. இது முழுக்க ஏமாத்து வேலை, மோசடி, இதெல்லாம் மோசடி. அதனால இதெல்லாம் நீங்க சமூக நீதின்னு தயவு செய்து திமுக சமூக நீதின் வார்த்தை உங்க வாயில இனி வரக்கூடாது, திமுக காரங்க வாயில வரக்கூடாது. ஏன்னா சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு லாய்க்கற்றவர்கள் நீங்கள். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அது பத்தி சமூக நீதி பத்தி பேசு, என்ன சம்பந்தம் உங்களுக்கு இருக்கு சமூக நீதி? உண்மையான பிரச்சனை என்ன, நான் அன்னைக்கு சொன்னேன், கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? தெருவுல போற நாயங்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க, ரோட்ல திரியுற மாடுகள் எல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க, எத்தனை மாடு ரோட்ல தெரியுது, எத்தனை நாய்கள் திருநாய்கள் இருக்கிறதுன்னு அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. சைனாவில எத்தனை பறவைகள் வருது, ரஷ்யாவில எத்தனை பறவைகள் வருது, அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா இங்க மனுஷன் எப்படி இருக்கிறான்னு அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு எல்லாம் திராணி கிடையாது. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க எல்லாம்? இது விஞ்ஞான உலகம், நமக்கு டேட்டா வேண்டும், சயின்டிபிக் டேட்டா வேண்டும். நீங்க பட்ஜெட்டை போட்டீங்க, இப்போ சமீபத்தில் ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட். ஆனா நம்ம அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம பட்ஜெட்டை போட்டோம். என்ன பட்ஜெட்டு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 22வது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். 22வது எப்போ உண்மையான பட்ஜெட் போட வைப்பீங்க கேக்கல? எப்போ? 26லயா? சரி பார்க்கலாம். 22 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வரோம். தமிழக மக்கள் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் உண்மையான பட்ஜெட்டை எங்களை போட வையுங்கள், அந்த வாய்ப்பை கொடுங்கள். நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பல வகையான திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். பட்ஜெட்டிலே சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய பட்ஜெட், மிக சிறந்த பட்ஜெட். அதை படிங்க, அந்த ஆவணத்தை படிங்க. அதற்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் வேளாண் நிழல்நிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டோம். அக்ரிகல்ச்சரல் ஷேடோ பட்ஜெட், அது 17வது ஷேடோ பட்ஜெட் வேளாண் துறைக்கு. 17 ஆண்டு காலமாக வேளாண் துறைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வேண்டும் என்று வலியுறுத்தி 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 பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் வேளாண் துறைக்கு தனியாக இவர்கள் பட்ஜெட்டை போட்டார்கள். ஆனால் பட்ஜெட்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அதுல கடந்த ஆண்டு 12,000 கோடி ரூபாய், இந்த ஆண்டு ஏதோ இன்னும் 2,000 கோடி சேர்த்து 14,000 கோடி ரூபாய். இதுல என்ன பண்ண முடியும்? நம்ம போட்ட பட்ஜெட்ல வேளாண் துறைக்கு 60,000 கோடி ரூபாய் நாங்க பட்ஜெட்டை போட்டிருக்கோம் வேளாண் துறைக்கு. இவங்க போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாட்டின் திட்டம் பார்த்தா 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு? 1.5 கோடி ரூபாய். தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7.5 கோடி. திட்டம் போடுறது 1.5 கோடி ரூபாய், 2.5 கோடி, 3.5 கோடி. எது விவசாய பட்ஜெட்ல என்ன வரப்போதத்துல என்ன திட்டம் போடுறீங்க? நம்முடைய நீர் பாச திட்டங்கள் ஏதாவது, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு அக்கறை இருக்கு? அது வேற துறையில இருக்கு, அது வேற நீர்வளத்துறையில இருக்கு. ஆனா இங்க தடுப்பணை கட்டணும் கட்டணும் கட்டணும்னு எவ்வளோ கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா இவங்க தடுப்பணை கட்டுறதுக்கு கட்ட போறது கிடையாது. ஏன் கட்ட மாட்டாங்க தெரியல தம்பிங்களா? நான் இந்த ரெண்டு கட்சியும் தடுப்பணை ஏன் கட்ட மாட்டுறாங்க? ஏன்? அப்ப தடுப்பணை கட்டிட்டா மணல் கொள்ளை அடிக்க முடியாது, அதுதான். வேற என்ன காரணம் கிடையாது. மழை காலத்துல வெள்ள காலத்துல அவ்வளோ தண்ணி கடல்ல போய் சேருது. இந்த பக்கம் தென்பெண்ணை ஆறு இருக்கு, அந்த பக்கம் கெடில மாறு இருக்கு, இந்த பக்கம் வெள்ளாறு இருக்கு, இந்த பக்கம் கொள்ளிடம் இருக்கு, திருமணி முத்தாறு வருது. இப்படி எல்லாம் சேருது, ஆறுகள் சேர்ந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடல்ல கலக்குது. ஆனா கோடை காலத்துல குடிக்கிறது தண்ணி கிடையாது. தடுப்பணை அங்கங்க கட்டினீங்கன்னா அங்கங்க தண்ணி நிற்கும், நிலத்தடி நீர் அதிகமாக உயரும். ஆனா இதுல
எத்தனோ போராட்டங்கள் நடத்தியும் கட்டல. இன்னைக்கு கூட பார்த்தா பாலாத்துல ஆந்திராவில தடுப்பணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் ஆந்திரா முதலமைச்சர். பாலார் ஒரு காலத்துல பால் போன்றார், அவ்வளவு அடிச்சிட்டு வந்தது ஆள். அந்த பாலாத்துல கர்நாடகாவில தொடங்குகிறது பாலார். கர்நாடகாவில அங்க கிட்டத்தட்ட 18 தடுப்பணைகள் கர்நாடகாவில கட்டியிருக்கிறாங்க. பிறகு ஆந்திராவில வெறும் 22 கிலோமீட்டர் தான் வருது. கர்நாடகாவில 80 கிலோமீட்டர் வருது. கர்நாடகாவில் அங்க 18 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. ஆந்திராவில 22 கிலோமீட்டர் தான் வருது. ஆந்திராக்குள்ள குப்பம் தொகுதியில் வந்து திருப்பி தமிழ்நாடுக்கு வருது. அந்த 22 கிலோமீட்டர்ல 32 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க ஆந்திராவில். ஆனா தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர் வருது. தமிழ்நாட்டில் பில்லூர்னு ஆந்திரா எல்லையில தொடங்கி சதுரங்கப்பட்டினம் சத்ராஸ் அங்க பகுதியில் கடல்ல கலக்குது பாலார். எவ்வளவு தடுப்பணை தெரியுமா அவங்க கட்டியிருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து? எவ்வளோ வெள்ளக்காரன் ஒன்னே ஒண்ணு கட்டணும் வாலாஜாபாத். இவங்க வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு கூட கட்டல. இப்பதான் 3 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. யாரால? பாட்டாளி மக்கள் கட்சியால. நம்மளோட தொடர் போராட்டத்தினால, தொடர் போராட்டம் பண்ணி வழி இல்லாம கட்டியிருக்காங்க. ஆனா கட்டி பார்த்தா அவ்வளவு நன்மைகள் சுத்தி இருக்கிற மக்கள். இந்த பக்கம் 20 கிலோமீட்டர், இந்த பக்கம் 20 கிலோமீட்டர், கிணறு எல்லாம் தண்ணி ஏறி போச்சு. இந்த அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? எல்லாமே காசு தானே உங்களுக்கு? எல்லாமே வணிகம் தானே உங்களுக்கு? மக்களை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா? ஐயா 60 ஆண்டுகள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, அந்த மக்களுக்கு என்னதான் நீங்க பண்றீங்க? துரோகம் தானேயா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விவசாயிகளுக்கு துரோகம் தானேயா பண்ணிட்டு இருக்கீங்க? நீர்நிலையில அழிச்சிட்டு இருக்கிறீங்களேயா? வயிறு எரியுது எங்களுக்கலாம். மக்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களை உங்களை சொல்ற பொதுவான மக்கள் சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாடு மக்கள் உணருங்கள், உணருங்கள். யார் நல்லவங்க, யார் உங்களுக்கு செய்யறவங்க, யார் நடிக்கின்றார்கள், நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு விவசாய பிரச்சனையில் எங்க நடந்தாலும் சரி, அங்கே முதலில் குரல் கொடுத்து போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். மேல்மா செய்யார்ல மேல்மா அங்க கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் சிப்காட் நடத்த அங்கே கையகப்படுத்த அங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட இல்லையா? விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் எங்கேயாவது இந்தியாவில் எங்கேயாவது நடக்குமா? அவங்க யாரு? அவங்க தீவிரவாதிகளா? கஞ்சா வித்தவங்களா? சாராயம் வித்தவங்களா? விவசாயிகள் அவங்களா? அவங்க மண்ணை அழிக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல நீங்க போய் குண்டர் சட்டம் போட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்றது? உங்களெல்லாம் கும்படி பூண்டியில ஆரணி ஆறு இருக்கு. அங்க ஆரணி ஆறு கரையோரத்துல கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் எடுத்து நாலேஜ் சிட்டியா, அறிவுசார் நகர். உங்களுக்கு தான் எதுவும் இல்லையே, ஏன் அது வேற எங்கேயா நடத்துறது? எங்கேயோ இவ்வளவு இடம் இருக்கு. அந்த ஆரணி ஆத்து படுகையில் தான் நடத்தணுமா? அது என்ன நடத்த இவங்க நடத்த போறது கிடையாது. இவங்க தனியார்கிட்ட தார வாத்து அவங்க அடிச்சுட்டு போறோம். அதுக்குதான் இவங்க திட்டம் போடுறாங்க. நல்லது பண்ணணும்னு ஒண்ணுமே ஒரு கர்மம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ணு அப்பப்போ மறந்துடுங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். சும்மா வசனம் பேசிக்கிட்டு மேடையில போட்டு அப்படி வசனம் அடுக்கு மொழியில பேசிட்டா போதாது. உணர்வுபூர்வமான எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், உண்மையான எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். நிச்சயமாக மக்கள் தருவார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஆயிடுச்சா? சரி, நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய போறாங்க? பாட்டாளி மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? இவங்க சமீபத்தில் நீங்க மீடியால பாத்திருக்கீங்களா? பிரேக்கிங் நியூஸ், அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பிரேக்கிங் நியூஸ் அங்க பேசிட்டாங்க, இங்க பேசிட்டாங்க. 2 மணிக்கு கையெழுத்தப்பட போறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கையெழுத்தப்பட போறாங்க, விடிய காலை 3 மணிக்கு கையெழுத்தப்பட போறாங்க. இப்படியெல்லாம் செய்து இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி நடந்து போச்சு, இப்படி பண்ணிட்டாங்க.
ஊடக நண்பர்களே, இது புனிதமான ஒரு தொழில், ஊடக தொழில். அதை கலங்கப்படுத்தாதீர்கள். பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். உங்களுக்கு என்ன அவசரம் அதுக்குள்ள? உங்க அவசரத்துக்காக நாங்கள் செயல்பட முடியாது. எங்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி எங்கள் தொண்டர்களுடைய விருப்பம், எங்கள் கட்சியினுடைய எதிர்காலம், அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் கட்சியிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். என் தம்பிகள், என் தங்கைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். அதுல சில ஊடகம் இவ்வளவு பேசிட்டாங்க, இவ்வளவு பேரம் பேசிட்டாங்க. வாய்க்கூசாம பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல சில புகழ்பெற்ற ஊடகங்களிலும் இது போன்ற தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்திக் கொள்ளுங்கள், வேண்டாம், நல்லது கிடையாது உங்களுக்கு. நான் ஒவ்வொரு முறையும் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படிலாம் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இப்படி இல்லைன்னா அப்போ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அது ஒரு டாக்டிக்ஸ். அது ஒரு செய்தி, பொய் செய்தியை போட்டுடுவாங்க. போன் பண்ணி கேட்டா அப்ப நீங்க மறுப்பு சொல்லுங்க. அப்ப என்ன நடக்கும்? இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும். வேற வேண்டாம். ஊடக நண்பர்களை நான் நிச்சயமாக நான் மதிக்கின்றேன். அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். திட்டணும்னா ரெண்டு நிமிஷம் திட்டிட்டு போயிடலாம். ஆனா அது என்ன எங்களுக்கு இல்லை. நாங்க நேர்மையான முறையிலே கட்சி நடத்துகின்றோம். மக்கள் பிரச்சனைகளை கையாள கொண்டிருக்கணும் நேர்மையான முறைகளை. யாரும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. காரணம், உண்மையான உணர்வுபூர்வமான அரசியலை எங்க மருத்துவர் ஐயாவும் நாங்கள் செய்து வருகின்றோம். காசு சம்பாதிக்கணும், எப்படியோ சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். மத்திய அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். டுபாக்கோ லாபி, உங்களுக்கு தெரியும், டுபாக்கோ லாபினா உலகம், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் டுபாக்கோ லாபி. சிகரெட்டு, பீடி எல்லாமே டுபாக்கோ. எத்தனை 1000 கோடி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்த்து தன்னந்தனியாக போராட்டம் செய்து வெற்றி பெற்றவன் இந்த அன்புமணி ராமதாசன், பாட்டாளி மன் கட்சி. குட்கா லாபி, குட்கா லாபி அவங்க அதோட பெரிய இன்னொரு பெரிய கும்பல் இருக்கிறது. எவ்வளவு காசு வேணும் சொல்லு. இப்படியெல்லாம் செய்திகள் வந்தது எனக்கு. யாராவது எங்கேயாவது மினிஸ்ட்ரிக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா போலீஸ்ல சொல்லி கைது பண்ணிடுவேன் மிரட்டேன். இப்படியெல்லாம் உண்மையான கட்சியாக நாட்டின் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம். எங்களை கொச்சப்படுத்தாது. என்எல்சி போராட்டம் எதுக்கு நடத்துறோம்? மற்ற கட்சிகள் போன்று என்எல்சி கிட்ட போய் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு அமைதியா இருக்க தெரியாது எங்களால? கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் எல்லா கட்சியும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட, எங்களுக்கு வாங்க தெரியாதா? ஆனா எங்களுக்கு அதெல்லாம் என்ன கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன? விவசாய மண்ணையும் மக்களையும் வாழ்வாதாரத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கணும். எந்த தியாகம் செய்து வேணாலும் நாங்க பாதுகாப்போம். மது விளக்கு, மது விளக்கு எங்க ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இந்த திராவிட கட்சிகள் போன்று மது ஆலைகள் உரிமையாளர்கள் நாங்கள் கிடையாது. அதை எதிர்க்கின்றவர்கள். இதனால் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு மக்களுக்கு பாதிப்பு. உண்மையால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையான இருக்கின்ற கட்சி பாட்டாளி மல் கட்சி. எங்களை கொச்சப்படுத்தாதீங்க ஊடக நண்பர்களே, கொச்சப்படுத்தாதீங்க. அரசியல் நிலைப்பாடு நாங்கள் அறிவிக்க போறோம். அதனால அதுக்குள்ளே இப்படி அப்படி இப்படி இன்னும் பெரிய அப்படியே என் கூடவே ராத்திரி வரைக்கும் கூடவே இருக்கிற மாதிரி அது சொல்ல வேண்டாம். கொடுப்பா நான் சொல்லிட்டேன்ல, அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால இதெல்லாம் மனதில் இருக்கிறது. அதனால் தமிழக அரசிடம் இன்று மாலையிலே பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். அதில் முக்கியமானது, நம்முடைய வள்ளலார் மண்ணை
அதை எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது. அது முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கின்றேன். நாங்க போராட்டம் பண்ணுவோம், அப்படி அடிதடி பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டோம் அப்படிலாம் நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். அமைதியா நான் கேட்கிறோம், அமைதியா நாங்க கேட்கிறோம், வள்ளலார் வழியில நாங்க கேட்கிறோம், அமைதியா நாங்க கேட்கிறோம். நியாயமானது அதுல கைய வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா அதுல கை வச்சாங்கன்னா சரி, அதெல்லாம் நான் வேண்டாம். அது ஒண்ணு. அடுத்தது என்எல்சி, இந்த மூன்றாவது சுரங்கம், அதை பத்தி யாராவது ஒரு சின்ன பேச்சு வந்தா கூட அடுத்தது முடிஞ்சு போச்சு. நான் வந்துடுவோம், நான் அடுத்த நாள் வந்துடுவோம் நானுங்க. அது இல்லாமல் விரிவாக்கம் என்று சொல்லி என்னுடைய மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்தினா போதும், நாங்கள் விட போறது கிடையாது. என்ன லெவலுக்குனா நாங்கள் போவோம், சட்டம் ஒழுங்கா எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவோம். காரணம் நாங்கள் வருங்கால தலைமுறைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றவர்கள். இங்கே இருக்கின்ற அமைச்சர்களை போன்று இந்த திராவிட கட்சிகளை போன்று கிடையாது. எப்படியாவது நடந்துட்டு போட்டோம், எப்படியாவது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போட்டோம். இவ்வளோ காலத்துக்கு பிறகு, அதாவது நம்ம போராட்டத்துக்கு இங்கே கடலூர் மாவட்டத்தில் பல வகையான போராட்டத்துக்கு பிறகு, பாட்டாளி மகேஷோட போராட்டத்துக்கு பிறகு, 66 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே நிலம் கொடுத்தவர்களுக்கு வீடு பட்டா வழங்கியிருக்கின்றார்கள். எவ்வளோ நாளுக்கு பிறகு? 66 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீடு பட்டா வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு நம்ம போராட்டம். ஏன்னா இது யாருக்கும் தெரியல. நம்ம சொல்லி சொல்லி சொல்லி, நான் ஒரு கூட்டம், தலைமை செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது தெரியல, 4 அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு அழையா விருந்தாளியாக நான் போயிட்டேன், உள்ள போயிட்டேன். அப்போ சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்துட்டு இருக்கிற இறையன்பு தான், இறையன்பு கிட்ட நான் சொல்றேன், ஏன் என்எல்சி வேண்டாம், என்எல்சி சேர்மன் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அங்க. நீ யார் முத்து, யார் இருந்த நீ இருந்தல்ல கூட இருந்த. ஆமா, அப்போ எல்லாம் விளக்கி சொல்றேன், தமிழ்நாட்டில் தேவையில்லை, இப்போ ரினியூவல் எனர்ஜி, புதுப்பிக்க வல்ல எரிசக்தி, எரிசக்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு, ரினியூவல் எனர்ஜி நிறைய இருக்கு, பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்ட 5000 மெகாவாட் வந்து சோலார், இது இன்னும் 5000 மெகாவாட் உயர்த்தலாம். இன்னைக்கு காற்றாலைகள் 2700 மெகாவாட், அது கிட்ட 5000 உயர்த்தலாம். இப்படி எல்லாம் இது தேவையில்லை. சொற்ப கரண்ட்டுக்காக நாங்க நிலத்தை கொடுக்குறோம். 66 ஆண்டு காலமாக பட்டா கிடைக்கலன்னு சொன்னப்புறம் சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு அன்றைய சீஃப் செக்ரட்டரி, அப்படியா, அவருக்கு ஆச்சரியம், என்ன 66 வருஷமா பட்டா கொடுக்கலையான்னு கேட்கிறார் பக்கத்துல. இல்லைங்க சார், நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கத்திரிக்கை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் திருப்பி போராட்டம் பண்ணி, இங்கெல்லாம் போராட்டம் நடந்த பிறகுதான், இப்போ நம்ம போராட்டம் பிறகுதான் 66 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டா கொடுத்துருக்குறாங்க. நம்ம போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப 500 பேருக்கு நாங்க நிலம் கொடுத்தோம், வேலை வாய்ப்பு கொடுக்கறோம்னு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதுல 250 பேருக்கு ஏதோ நிரந்தர தற்காலிக வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 250 பேர்ல 220 பேர் திமுக காரங்க, அதையும் கூட இல்ல. யாரு நிலம் கொடுத்தது, யாரு போராடினது, யாரு அடிபட்டது, யாரு அனுபவிக்கிறது? நான் சொல்றது தப்புனா நீ ஒரு ஆய்வு நடத்து, சிபிசிஐடி என்கொயரி வை. இல்ல எனக்கு அந்த பேரு கொடுத்து, 250 பேர் கொடு எனக்கு, பேரும் விலாசமும் கூட நான் கண்டுபிடிச்சிடுறேன். இல்ல எத்தனை பேர் திமுக இருக்கிறவங்க, இதெல்லாம் என்ன அக்கிரமம் நடந்துட்டு இருக்குது, இல்ல நியாயம் நடந்துட்டு இருக்குது இல்ல. அதனால இது என்எல்சி, இன்னைக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்எல்சி வெளியேறு, தேவைகள் தேவையில்லை. இல்ல நீ சோலார் போட்டு விட்டு, 40,000 ஏக்கர் இருக்குல்ல, 40,000 ஏக்கர்ல நீ சோலார் சோலார் பிளான்ட போட்டு விட்டுட்டு, அதுல 5 ஏக்கர்ல 1 மெகாவாட் போடலாம். அதனால நீ அதுல போட்டு விட்டுட்டு இப்ப வேலை செய்யறவங்களும் அதுல நீங்க வேலையில ஈடுபடுத்தி விடு. இனி நீ நிலத்தை எடுக்காத, வேண்டாம், உன்னுடைய தேவைகளே இல்லை இன்னைக்கு. அதனால இதெல்லாம் என்ன, இந்த நாட்டு மக்கள், இந்த இது ஏதோ நெய்வேலி பிரச்சனை கிடையாது,
இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, இந்தியாவுடைய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஃபாசில் ஃபியூல்ல இருந்து புதுப்பிக்க வல்ல எரிசக்திக்கு மாறிட்டு வராங்க, ரினியூபிள் எனர்ஜிக்கு மாறிட்டு வராங்க. நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க, கொள்கையை அறிவிக்கிறீங்க, 2030க்குள் தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு எரிசக்தி புதுப்பிக்க வல்ல எரிசக்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்றெல்லாம் அறிவிக்கிறீங்க பேப்பர்ல. ஆனா இங்க நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்ல. அமைச்சரை கேட்டா எங்களுக்கு தலைமையில இருந்து அழுத்தம் வருது, அது விளக்கி சொல்லுறது. இதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். அந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். அந்த பேர் பிடிக்கலன்னா நடத்திட்டு போங்க, வேற ஏதோ பேர்ல வச்சுக்கோங்க. சென்சஸ் சர்வே, சர்வே தான் நாங்க கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சென்சஸ் என்பது அது மத்திய அரசு எடுக்கணும்னா 1948 சென்சஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு 10 ஆண்டுகள் மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்கணும். அந்த சென்சஸ்க்குள்ள இன்னும் ஒரு புள்ளி விவரம், எந்த சாதியின் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். அது அந்த கோரிக்கை ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்தி நான் அமைச்சராக நேரத்தில் கிட்டத்தட்ட 160 MP கையெழுத்து போட்டு அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீலிடம் கொடுத்து எப்படியா நடத்துங்கள் என்றெல்லாம் அழுத்தம் கொடுத்தோம். பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம், பிரச்சனைகள் எல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனா இப்போ அதுக்குள்ள தேவையில்லை. இன்னைக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார்ல அங்கே சர்வே பண்ணிருக்கிறாங்க. அந்த சர்வே அடிப்படையில தான் பீகார்ல இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே அடிப்படையில தான் அங்கே பீகார்ல ஏழ்மையான மக்கள் யார் யாருன்னு கண்டறிந்து அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் நடத்தணும். அதில் அது மட்டும் இல்லை, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அறிவுங்கள் முதலமைச்சர் அவர்கள், அறிவுங்கள். சமூக நீதி பிரச்சனை, சாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை இது. அதனால இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தடுப்பணைகளை கட்டுங்கள். ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல தடுப்பணைகளை கட்டுங்கள். இது அவசியமானது, அவசியமானது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வரும் காலத்தில் மிக மோசமான சூழலை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். மிக மோசமாக இருக்க போகுது. அதை இப்பொழுதே நம்முடைய தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வலியுறுத்தி வருகிறது. வேற எந்த கட்சிக்கும் அதை பத்தி தெரியக்கூட இல்லை, அதை பத்தி பேசக்கூட இல்லை. அதனால இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக நாங்கள் சொல்கின்ற அத்துணை திட்டங்களும் நன்மைக்காக நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னா இப்ப சமீபத்துல பட்ஜெட்டை நீங்க போட்டீங்க, அந்த பட்ஜெட்டை பத்தி பேசணும்னா எனக்கு அது 1 மணி நேரம் ஆகும். ஆனா இப்போ நீங்க வீடு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அந்த பட்ஜெட்ல எவ்வளவு இங்க பட்ஜெட்டை போட்டாங்க, அதுல எவ்வளவு மொத்தம் பட்ஜெட் பார்த்தோன்னா 360,000 கோடிக்கு மொத்தம் பட்ஜெட்டை போட்டாங்க. அதுல நிதி பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 108,000 கோடி நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். அதுல ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,000 கோடி ரெவன்யூ டெபிசிட். அதனால அதுல வந்து சொந்த நிதி, அதாவது டாக்ஸ் ரெவன்யூ, தமிழ்நாடு ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கணக்கு வச்சாங்க 190,000 கோடியும் கணக்கு வச்சாங்க, ஆனா வந்தது 170,000 கோடி. அதனால அதுவும் ஒண்ணும் இல்லை. ஆக இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஆக மொத்தம் கடன் எவ்வளவு தினம் வாங்கியிருக்கிறாங்க தமிழக அரசு? 833,000 கோடி இப்போ மொத்தம் நேரடி கடன், 833,000 கோடி. அந்த 833,000 கோடியில 330,000 கோடி இந்த 3 ஆண்டுகள்ல வாங்கியிருக்கிறாங்க திமுக. நினைச்சு பாருங்க, 76வது ஆண்டு இந்த 76வது ஆண்டுல இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பாக 5.5 லட்சம் கோடி கடன், தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன். இவங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல 830,000 கோடி கடன், கிட்டத்தட்ட 3.75 லட்சம் கோடி கடன்ல இவங்க வாங்கியிருக்கிறாங்க. சரி, வாங்கினே என்ன பண்ண? இவங்க சொல்ற பட்ஜெட் இருக்குது, 360,000 கோடி பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க மொத்தம். அந்த மொத்தம் பட்ஜெட்ல கட்டுமானங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க? வெறும் 47,000 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், வெறும் 3.5 லட்சம் கோடியில வெறும் 47,000 கோடி தான் கட்டுமானத்திற்கு. இந்த ஒரு வருஷம் மட்டும் 1,57,000 கோடி கடன் வாங்குறவங்க திட்டமிட்டு இருக்காங்க. 1,57,000 கோடி
அப்புறம் என்னையா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க? நீ நிர்வாகம் பண்ண தெரியலன்னா விட்டுட்டு போ, எங்ககிட்ட விட்டுட்டு போ. கேட்டா மத்திய அரசு கொடுக்கல, மெட்ரோவுக்கு கொடுக்கல, டேஞ்சட் கோக்கு 17,000 கோடி நாங்க மத்திய அரசு நாங்க காசு கட்டணும். கடந்த ஆண்டு கரண்ட் பில்ல ஏத்தன, அதுக்கு முந்தைய ஆண்டு பாத்தீங்கன்னா 10,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்துறையில மின்துறையில நட்டோம்னு சொன்னேன். கடந்த ஆண்டு 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தின, இந்த பீக் டாரிஃப் சொல்லி உயர்த்தின. அதுல வருவாய் பாத்தீங்கன்னா 23,000 கோடி கடந்த ஆண்டு வந்தது உங்களுக்கு. 23,000 கோடி வந்தோம், இப்ப 17,000 கோடி நட்டோம்னு எப்படி சொல்றேன்? ஏன்னா அது நிர்வாகம் சரியில்லாத நிர்வாகம், சரியில்லாத நிர்வாகம் அது. எல்லா ஊழல் கொள்ளடிக்கணும். அதான் சொன்னேன், முதலமைச்சர் சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் போர்வையில. இந்த 4-5 வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறது தான் அமைச்சரா இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது. அதனால முதலமைச்சர் அவர்கள் நல்ல நேர்மையானவர்கள், அவர்களை உங்களை சுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல நிர்வாகம் செய்யுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறியுங்கள், திட்டங்கள் கொடுங்க, நிறைய திட்டங்கள் கொடுங்க. நலத்திட்டங்கள் வேண்டாம் நாங்க சொல்லல, ஆனால் உண்மையான திட்டங்களை கொடுங்கள். நலத்திட்டத்திற்கும் திட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நலத்திட்டம்னா என்ன? இப்போ மகளிர் உதவித்தொகை 1,000 ரூபாய் என்னமா வருதா? அந்த 1,000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு மாசம் சாப்பிடலாமா அதை வச்சுக்கிட்டு? அடுத்த நாள் டாஸ்மார்க்ல இருக்கும் அந்த 1,000 ரூபாய். அடுத்த நாள் அன்னைக்கே இருக்குமா? அதான் அன்னைக்கே. ஒரு திட்டம்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவி வேண்டும். இந்த திட்டமா இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அதுதான் உண்மையான திட்டம். திட்டம் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு 108 ஆம்புலன்ஸ் என்பது ஒரு திட்டம். இப்போதும் போச்சு, இந்த பக்கம் போச்சு, அது திட்டம். இந்த திட்டம்னால கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், உலக அளவில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. இந்த திட்டம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த திட்டத்தினால் என்ன நடந்தது இந்தியாவில்? 10 ஆண்டுகளில் தாய் இறப்பு விகிதம் 50 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. தாய் இறப்பு விகிதம், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 50% ரிடக்ஷன், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். எதனால? பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தினால் குழந்தை இறப்பு விகிதம் 55 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது, 55% ரிடக்ஷன். இதுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, இதுதான் திட்டம். ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது, நாங்க 1,000 ரூபாய் திட்டம் கொண்டு வந்தோம், 6,000 ரூபாய் கொடுத்தோம், 2,000 ரூபாய் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது என்ன கொடுத்தீங்க? அதெல்லாம் எங்க இருக்கும்? டாஸ்மாக் கடையில இருக்க போகுது. திட்டம் கிடையாது. சரி, நான் கேக்குறேன், முடிச்சிடறேன். நான் கேக்குறேன், சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க. சமூக நீதி எங்கள் மூச்சு அப்படி எல்லாம் இந்த வசனம்லாம் நீங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு முதலமைச்சர்கள் வந்தார்கள், ஏதாவது ஒரு முதலமைச்சர் மனதார, ஓ இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது, இந்த சமுதாயம் ஏழ்மையில் இருக்கிறது, இந்த சமுதாயம் வறுமையில் இருக்கிறது, இந்த சமுதாயத்தை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்று மனதார அவர்களாகவே முன் வந்து இடஒதுக்கீடு யாருக்காவது கொடுத்தார்களா? நான் கேட்கிறேன், எந்த முதலமைச்சராவது தமிழ்நாட்டில் அவர்கள் முன் வந்து இந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறது, சமுதாயம் பாவமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு, இந்த சமுதாயம் இடஒதுக்கீடு கொடுத்தா முன்னேறும் என்று தானாக ஏதாவது ஒரு முதலமைச்சர் முன் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தார்களா? போராடி தமிழ்நாட்டில் இதுவரை கிடைத்த இடஒதுக்கீடு எல்லாம் போராடி பெற்றதுதான். அப்புறம் என்னையா சமூக நீதி கத்திரிகா பத்தி நீங்க பேசுறீங்க? என்னமோ இவங்க அப்படியே கொடுத்துட்டாங்களாம். எப்படி கொடுத்தீங்க? உயிரை இழந்து காவல்துறையில் அடிபட்டு உதப்பட்டு வழக்குகளை பெற்று ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி
அடிபட்டு பெற்றதுதான் இடஒதுக்கீடு. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க நீங்களாகவே முன் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா உங்களுக்கு சல்யூட் அடிப்பேன். ஆனா அப்படி யாரும் பண்ணலையே. நீங்க இந்தியாவுக்கு யார் சுதந்திரம் கொடுத்தா? யாரு யாரு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க சொல்றது பார்த்தா இப்ப வெள்ளக்காரங்க தானா அப்படியே சுதந்திரம் கொடுத்துட்டாங்களா? 100 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகுதான். அதன் பிறகு காந்தி அவர்கள் வந்தார். அவர் தலைமையிலே எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகுதான் வெள்ளையர்கள் வேற வழி இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு போனான். வெள்ளக்காரங்க ஐயோ இந்தியர்கள் பாவம், அவங்களுக்கு சமூக நீதி, அவங்களுக்கு விடுதலை கொடுத்துறோம்னு யாரும் கொடுக்கல. அதே போன்றுதான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள் செய்தவர்கள் எல்லாமே அந்த நிலையில் தான். யாரும் ஆசையா அவங்க உணர்வு பூர்வம் முன் வந்து நான் கொடுக்குறேன்னு யாரும் சொல்லல. இந்தியாவில ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தானாக முன் வந்து இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறது. எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி. நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் எங்கள் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவ்வளவுதான், ஒரு கடிதம் எழுதினாங்க. என்னன்னு, இந்தியாவில் உள்ள மருத்துவ கல்வியில ஆல் இண்டியா கோட்டாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20 ஆண்டுகள் இடஒதுக்கீடு இல்லை, எப்படியாவது வழங்குகள் என்று ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஐயா என்னை அழைத்து, அம்பா இது மாதிரி இல்லையாமே, ரெண்டையும் கொஞ்சம் பண்ணிடுப்பா, அவ்வளவுதான். அது எத்தனை எதிர்ப்புகள் வந்தது எனக்கு தான் தெரியும். எல்லா எதிர்ப்புகளும் மீறி இந்த கோரிக்கை என்கிட்ட யாரும் சொல்ல கூட இல்லை. ஐயா என்கிட்ட வைத்தார் கோரிக்கை. வைத்தது காரணத்தால் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க யாராவது போராடினீங்களா? எங்கேயாவது யாருக்காவது ஜெயிலுக்கு போனீங்களா? எங்கேயாவது வழக்கு வாங்கினீங்களா? ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் செய்யல. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை வச்சீங்க, ஒரு கடிதம் மூலமா கோரிக்கை வைத்தீங்க. அதற்கு நாங்க உங்களுக்கு கொடுத்தோம் இடஒதுக்கீடு கொடுத்தோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பழங்குடி மக்களுக்கும் நிச்சயமா அவர்களுக்கு வேண்டும், தகுதியானவர்கள், அதனால் கொடுத்தோம். ஆனா தமிழ்நாட்டில் நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? வெள்ளக்காரன் கையெழுத்து போடுற மாதிரி தான். அதுவும் லார்ட் மவுண்ட் பேட்டன் கையெழுத்து போட்டார்ல, இந்தியாவுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கின்றோம் என்று கையெழுத்து போட்டது யாரு? லார்ட் மவுண்ட் பேட்டன். ஆனால் இந்திய விடுதலை யார் பெற்று தந்தார் என்று நாம் சொல்கின்றோம்? மகாத்மா காந்தி அவர்கள். அதே போன்றுதான் லார்ட் மவுண்ட் பேட்டன் ஸ்தானத்தில் திமுக அரசு, மகாத்மா காந்தி ஸ்தானத்திலே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்கு எத்தனை உயிர்களை நாம் இழந்தோம், எத்தனை உயிர்களை இழந்தோம். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் எந்த உயிரிழப்பும் இல்லாம, எந்த வழக்கும் இல்லாம, எந்த போராட்டம் இல்லாம நீங்களே அழைச்சி நாங்க கொடுக்குறோம் இடஒதுக்கீடு, உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க பின்தங்க இருக்கிறீங்க. வன்னிய சமுதாயத்தை மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்தையும் நான் சொல்றேன். அதற்காகத்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நடத்துங்கன்னு நான் சொல்றேன். நான் அது கூடமா உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அது கூடமா தெரியல உங்களுக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசே, முதலமைச்சர் அவர்களே, அதை மீண்டும் மீண்டும் சொல்கின்ற இதெல்லாம் செயல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். இன்னைக்கு மீன் சொல்ற கலைஞர் அவர்களுடைய நினைவகத்தை திறக்கின்ற இந்த தருணம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும். அன்னைக்கு பாட்டாளி மச்சி ஒரு வழக்கு போட்டது நீதிமன்றத்துல, மரினா கடற்கரையில யாருமே அடக்கம் செய்யக்கூடாதுன்னு வழக்கு போட்டது. கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பின்ன அந்த வழக்கு 10 மணிக்கு பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா அந்த வழக்கு வந்திருக்கு, கலைஞர் அவர்களை மரினா கடற்கரையில் அடக்கம் செய்யணும், திமுக அதை விரும்புகிறார்கள், ஆனா அந்த வழக்கு தான், நம்ம போட்ட வழக்கு தான் தடையா இருக்கு. ஐயா போன் பண்ண, ஐயா படுத்துட்டாரு, என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டார் பாலு. நான் 1 செகண்ட் கூட யோசிக்கல, பாலு
அதை வழக்க திரும்ப பெறுங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நான் பாலு சொன்னார், ஐயா காலைல ஐயா எழுந்த உடனே ஏதாவது சொல்லுவாருன்னா, பாலு ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன், உடனடியாக நீங்க வழக்க திரும்ப பெறுங்க. இவ்வளவு பெருந்தன்மையா நம்ம இருந்திருக்கிறோம், இவ்வளவு பெருந்தன்மையா நம்ம இருக்கிறோம், ஆனா அவங்க இந்த 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கு அவ்வளோ அழகழிப்பு பண்ணி மனசார கூட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நன்றி நன்றி கூட வேண்டாயா? அங்க பட் ரோட்ல வன்னியர் சங்க இடம், 40 வருஷமா அங்க இருக்கிறோம் நம்ம. அந்த வன்னியர் சங்க இடத்த எவ்வளவு 500 காவலர்கள் போலீஸ்காரன் வராங்க திடீர்னு, அங்க கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்க பறிச்சுட்டு இருக்கிறாங்க. 200 பிள்ளைங்க படிச்சிருக்க எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அவங்க. அவங்க எல்லாம் வெளியே அனுப்பி பூட்டு போட்டி சீல் வச்சு என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதனால இதெல்லாம் நாங்க சும்மா ஏதோ அமைதியா பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு காதீங்க. நல்லது இல்லை உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லதான் முடியும். அதனால இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். உணரவில்லை என்றால் விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும். இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாமுடைய அனைத்து மாவட்ட செயலாளர், குறிப்பாக முத்து அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள், குறிப்பாக ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள், அப்புறம் ரவிக்குமார், சிவகுமார், குமார், திருமூர்த்தி, கோபி, பாலமுருகன், ரவி எங்க ரவி, முன்னாள் மாவட்ட செயலர் தம்பி ரவி அவர்கள் உள்ளிட்ட இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றியை தெரிவிக்கின்றேன். என் தம்பி கிட்ட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், அமைதியா நீங்க போகணும், வீட்டுக்கு போய் பத்திரமா சேரணும். நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். எனக்கு சத்தம் விடம் போட வேண்டாம், அமைதியா போகணும். பைக் வெஹிக்கிள் இப்படி இப்படி போகக்கூடாது, நேரா வீட்டுக்கு போகணும், வேற எங்கேயும் போக கூடாது, சரியா? ஏன்னா நீங்க நீங்க எல்லாம் விலை, எனக்கு எல்லாம் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் நீங்க எல்லாம். அதான் நீங்க எல்லாமே பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நன்றி. நன்றி உரை சுதாகர், ஒன்றிய செயலாளர் சுதாகர், நன்றி. சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்க கூட்டத்திற்கு நமக்கு எல்லாம் சிறப்பான Yeah.
அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க.